உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த மாலை வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய தலைப்பாகிய தென்திசை வாழ வந்தார் என்ற தலைப்பில் காப்பிய நாயகராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அருள் வரலாற்றை வரலாற்றின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை சேக்கிடார் இதை வடிக்கிற போக்கில் நமக்கு எடுத்துக்காட்டுகிற தமிழர் சால்புகளை பண்பாட்டு கூறுகளை நினம் காட்டி இந்த உரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தொடங்குகிறேன். ஒரு பெரிய வரலாறு இன்றைக்கு நான் பேசப்போகிற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு. ஏனென்றால் காப்பியத்தின் தலைவராக காப்பியத்தின் தொடக்கத்திலும் இடையிலும் நிறைவிலும் மூன்று இடங்களில் பிரித்து பேசப்படுகிற மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்பதாலும் பெரிய புராணம் என்கிற அற்புதமான இந்த நூல் தோன்றுவதற்கே மூல காரணமாகிய திருத்தொண்ட தொகையை தந்த திருவாளர் அவர் என்கிற காரணத்தாலும் மிக நீண்டு கிடக்கிற அந்த வரலாற்றில் குறிப்பிட்ட சில நல்ல சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்லி அடையாளம் காட்டுவதுதான் முடியுமே தவிர முழுக்க முழுக்க அந்த வரலாற்றை சொல்லிவிடுவது என்பது சாலாது. நீண்ட நாள் பெரிய புராணத்தை பேசினால் ஒரு 30 நாள் 20 நாள் பெரிய புராணத்தை எடுத்துக்கொண்டால் வெவ்வேறு வரலாறுகளிலே சுந்தரருடைய பகுதியை சொல்லலாம். ஏயர்கோன் கலிகாமணி தனியாக பேசினால் சுந்தரர் வரலாற்றில் ஒரு பகுதியை அதிலே கொண்டு போய் அடக்கி விடலாம். கடறித்து அறிவார் என்று சொல்லுகிற சேரமான் பெருமாள் நாயனார் வரலாற்றை பேசினால் அதிலே சுந்தர வரலாற்றின் ஒரு பகுதியை கொண்டு போய் சேர்த்து விட முடியும். ஆனால் ஒரே ஒரு தலைப்பில் சுந்தரரை மட்டும் இட்டுக்கொண்டு பேசுகிற பொழுது நீண்ட சம்பவங்கள் நிறைந்த அற்புதங்கள் நிறைந்த அருளிப்பாடுகள் நிறைந்த ஏராளமான இன்னிசை பதிகங்கள் நிறைந்த இந்த அருள் வரலாற்றை மேலெழுந்த வாரியாக அடையாளம் காட்டி ஒரு பெரிய மாளிகைக்கு ஒரு திறவுகோல் தருவது போல் அதை மட்டும் நான் செய்ய முடியுமே தவிர அதனுடைய முழு அழகையும் இந்த குறுகிய நேரத்தில் என்னால் எடுத்து காட்ட முடியும் என்று நான் நம்பவில்லை. இது ஒரு வாயிலாக இருந்து தொடர்ந்து நீங்கள் பயில்வதற்கும் பெரிய புராணத்தின் உள்ளே நுழைவதற்கும் மேலும் மேலும் இத்தகைய பேச்சுக்கள் பெரிய புராணம் தொடர்பாக வருகிற பொழுது அவற்றை சென்று கேட்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டுகிற தூண்டுகோலாகவும் தான் என்னால் இந்த உரையை அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை அன்போடு பெருமக்களுக்கு தெரிவித்து தென்திசை வாழ வந்தார் தென்திசை வாழ வந்த திருவாளன் என்று சேக்கிடார் பெருமானாலே அடைகொடுத்து பேசப்படுகிற பெருமைக்குரிய சுந்தரருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்திக்கலாம். வழிக்கு வேணினும் நின் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் என்று மனத்துக்கும் வாய்க்கும் இடையில் இருக்கிற தொடர்பு அற்று போகிற நேரத்தில் கூட சொல்லும் நான் அமசிவாயவி என்று அந்த நேரத்தில் கூட என் நாக்கு நமசிவாயை என்பதை சொல்லுமே தவிர வேறொன்றை சொல்லாது என்கிற அடிப்படையில் நம்பிக்கைதான் இந்த சமயத்தினுடைய வாழ்வுக்கு வெற்றிக்கு ஆதாரம் என்பதை அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொன்ன பெருந்தகையாளருடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறுகிய காலத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்பங்களும் துன்பங்களும் பட்டியலிட முடியாத அளவிற்கு நீண்டு செல்லுகின்றன. அவற்றுக்கிடையேயும் இந்த குறுகிய வாழ்க்கையின் மூலமாக அவர் தமிழர்களுக்கு சைவர்களுக்கு தருகிற அற்புதமான படிப்பினைகள் நீள நினைந்து மகிழத்தக்க அற்புதமான வாழ்க்கை மெசேஜ்னு சொல்றாங்களே நம்முடைய தனி மனித வாழ்க்கைக்கு தேவையான பல செய்திகளை சொல்லி காட்டுகிற அற்புத தன்மையுடையது சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அருமையான வரலாறு. இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய இல்லறத்தாராகிய இவருடைய திருநாமத்தை சொல்லியே துறவிலே நின்றவராகிய ஒரு பெரியவர் திருவடிகளுக்கு சென்று சேர்ந்தார் என்று சேக்கிடார் வேறொரு இடத்திலே எழுதி காட்டுகிறார். அப்படிப்பட்ட அருள் நிறைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அருள் வரலாற்றை சேக்கிடார் திடீரென்று இந்த கரையை ஒரு பிளாஷ்பேக் மூலமாக நம்முடைய சேக்கிடார் பெருமான் தொடங்கி காட்டுகிற அற்புதத்தை பார்க்கிறோம். ஒரு நாள் கைலாய மலை அதனுடைய உச்சியில் ஒரு பகுதியில் உபமன்யு முனிவர் என்கிற பெயர் கொண்டவராகிய பெரிய முனிவர் அவர் சிவபெருமானை தவிர வேறு ஒரு தெய்வத்தை அந்த பெருமானுக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கிற உமையம்மையை கூட வணங்காத அப்படிப்பட்ட நெறிவுடையவர் பசித்து கிடக்கிற நேரத்தில் பால் கடலையே எடுத்து விழுங்குவதற்கு பெருமானவருக்கு அருள் பாலித்தானா பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் என்று சொல்வார்கள் 9 திருமுறையிலே. அப்படி அந்த பார்க்கடலையே பசிக்கு குழந்தையாக குடித்த உபமன்யு என்கிற அற்புதமான அந்த பெரிய முனிவர் கைலாய மலையிலே அமர்ந்திருக்கிறார். மாணாக்கர்கள் எல்லாம் பக்கத்திலே உட்கார்ந்து அவரிடம் பாடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரியவர் சிவபெருமானை தவிர உமையம்மையை கூட வணங்காத செறிவு படைத்த அந்த சுத்த சைவராகி உபமன்யு முனிவர் மாணாக்கர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற நேரத்தில் நில உலகத்திலே இருந்து ஒரு பெரிய ஒளி கீற்று கைலாயம் நோக்கி வருகிறது. பெரிய ஒளி கற்றை கைலாயமலையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அசைந்து வருகிற காட்சியை பார்த்து சட்டென்று பாடம் நடத்துவதை நிறுத்திவிட்டு உபமன்யு முனிவர் எழுந்து அந்த ஒளி வந்த திசையில் திரும்பி சாஷ்டாங்கமாக கைலாயத்தில் நமஸ்காரம் செய்து கைகளை தலைமேல் கூப்பி வணங்கி கண்களை மூடிக்கொண்டு
ஏதோ பிரார்த்தனை செய்தவராக நின்றார். அந்த ஒளி அவரை கடந்து மேலும் கைலாயம் நோக்கி போயிற்று. திருப்பி வந்து தன்னுடைய இடத்திலேயே அமர்ந்தாராம். அமர்ந்தவுடன் மாணாக்கர்கள் எல்லாம் கேட்டார்கள், எம்பிரானாகிய சிவபெருமானுடைய திருவடிகளை தவிர வேறொன்றை தொழாத தாங்கள் இப்பொழுது இந்த ஒளிக்கீற்றை தொடுகிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு முக்கியம் இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். என்ன அந்த வரலாறு, என்ன ஒளிக்கீற்று, எதற்காக நீங்கள் அந்த ஒளிக்கீற்றை வணங்கினீர்கள், அதனுடைய தாத்பரியத்தை சொல்ல வேண்டும் என்று மாணாக்கர்கள் எல்லாம் வற்புறுத்தி கேட்ட பிறகு உட்காருங்கள் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு நம்பி ஆரூரன் நில உலகத்திலிருந்து இப்பொழுது கைலாயம் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறான். அவன் செல்லுகிற வழித்தடத்தில் ஏற்பட்ட ஒளிக்கீற்று அதைத்தான் நான் இப்பொழுது கைதொழுது வணங்கினேன் என்று. ஓ, நீங்களே வணங்கத்தக்கவரா நம்பி ஆரூரன்? அப்படி என்றால் அவர் யார் என்று மாணாக்கர்கள் கைலாயத்திலே கதை கேட்க, உட்காருங்கள் அந்த கதையை சொல்கிறேன் என்று அன்றைக்கு உபமன்யு முனிவர் தன்னுடைய மாணாக்கர்களுக்கு சொன்ன கதையை சேக்கிடா பெருமான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் என்று பெரிய புராணத்தில் சொல்ல செல்வகணபதி அதை உள்வாங்கிக் கொண்டு இந்த இனிமையான மாலையில் அதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல இந்த அருமையான கதை ஒரு பின்புல வரலாறாக எப்படி சேக்கிடாராலே எடுத்து காட்டப்படுகிறது என்பதை மிக அற்புதமாக பார்க்கிறோம். கைலாய மலையில் அழகு கொழிக்கிற அந்த கைலாய திருமலையில் பெருமானும் பெருமாட்டியும் மகிழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தொண்டு செய்வதற்கென்று சில பணியாளர்கள், அவர்களெல்லாம் ஜீவன் முக்தர்களாக முன்னரே நில உலகில் பிறந்து வாழ்ந்து மலங்களிலிருந்து முழுவதும் விடுபட்டவர்களாக இருந்து பெருமான் திருவடிகளிலே ஜீவன் முக்தர்களாக இருந்து தொண்டு செய்கிற பெரும்பேறு பெற்றவர்கள். அப்படி பெற்றவர்களில் சிவபெருமானுக்கு பக்கத்தில் நின்று அவருடைய விபூதி மடலை ஏந்துவது, அவருக்கு மலர் பறித்துக் கொண்டு வந்து அவருடைய திருவடிகளிலே சூட்டுவது, அவர் இட்ட ஏவல்களை செய்வது என்று ஒரு அழகு ஒழுகுகிற இளமை ததும்புகிற ஒரு இளைஞர் சிவபெருமானுக்கு பக்கத்திலே நின்று பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆலால சுந்தரர் என்பது திருநாமம். அப்படிப்பட்ட அற்புதமான ஆலால சுந்தரர் என்கிற இளைஞனோடு பெருமான் கைலாயத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அணிந்ததை கமலினி என்கிற பெயர் படைத்த இரண்டு பெண்கள், அவர்கள் உமையம்மையினுடைய சேரியர்களாக இருந்து கைலாய மலையிலே அவர்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களும் ஜீவன் முக்தர்களாக வந்தவர்கள், ஆலால சுந்தரரும் பெருமானுக்கு தொண்டு செய்கிறவர்கள். இவர்கள் தனித்தனியாக அவரவர்களுடைய அரண்மனையிலே தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காதலால் விளைந்த கதை என்று இதை சொல்லுவது ஒரு வகையிலே பொருத்தமாக இருக்கும்னு, ஒரு குழந்தையினுடைய அழுகையால் ஒரு பெரிய மாற்றம் சமூகத்தில் நிகழ்ந்ததுன்னு ஞானசம்பந்தர் வரலாற்றில் சொல்வது மாதிரி ஒரு ஆண்மகன் உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு காதல் குறிப்பால் இந்த தமிழகம் எப்படி வாழ்க்கை பெற்றது என்பதை செக்கிடார் அழகாக சொல்கிறார். ஒரு நாள் மலர் பறிப்பதற்காக புறப்பட்டு நந்தவனத்திற்கு செல்கிறார் ஆலால சுந்தரர் என்கிற பெயர் படித்த அணுக்க தொண்டர். அப்படி போய் மலர்களை எல்லாம் அங்கே இருக்கிற மலர்களை எல்லாம் வளைத்து மெல்ல தன்னுடைய நகக்கண்களாலே கிள்ளி எடுத்து குடலையில் போட்டுக்கொண்டு அப்படி சட்டென்று திரும்பினார். பார்த்தால் எதிர் திசையிலே இருக்கிற நந்தவனத்தில் அழகொழுகிற இரண்டு அருமையான பெண்கள், இளம் பெண்கள் அங்கே வந்து உமையம்மைக்காக மலர் பொய்த காட்சியை சற்று நேரம் இவர் கண்ணால் பார்த்தால் அந்த பார்வையிலேயே அந்த பெண்களினுடைய அழகு இவரை வசப்படுத்த சற்றே மனம் தடுமாறினாராம் அந்த பெண்களினுடைய அழகில். அடுத்த நிமிஷமே அறிவு சொல்லிட்டு இது கைலாயம் காமத்துக்குரியதல்ல, இந்த எண்ணம் தகாது என்று சொல்ல சட்டென்று பார்வையை விலக்கிக் கொண்டு மலர் பறித்துக் கொண்டு நேராக கொண்டு வந்து சிவபெருமானுடைய திருவடிகளிலே அவற்றை சூட்டினார். பெருமானுக்கு எல்லாம் புரிந்து போயிட்டு சில நிமிடங்களுக்கு முன்பு இந்த பிள்ளை அந்த பெண்களின் மேல் மனம் கொண்டான், கொஞ்சம் மனம் தடுமாறினான், காதல் கொண்டான் என்பதை தெரிந்து கொண்டு அவரை அருகிலே அழைத்து சொன்னார், அந்த மாதர் மேல் நீ மனம் போக்கினாய், அந்த பெண்கள் மேல் கொஞ்சம் நீ அன்பு செலுத்தினாய், கொஞ்சம் உன்னுடைய மனத்தை அவர்கள் பால் செலவிட்டாய், அந்த எண்ணத்தை வைத்துக் கொண்டு கைலாயத்தில் வாழ்வது என்பது தகாது, அதனால் விரும்பிய விருப்பத்தை அனுபவித்து விட்டு மறுபடியும் நீ கைலாயத்திற்கு வரலாம், அதனால் நீ மண்ணிலே சென்று பிறக்க கடவாய் என்று பெருமான் அன்பு கனிவோடு கூடியிருக்கிற அந்த உத்தரவை பணித்தால் நொந்து போறார். பேய் கூட பிரிவதற்கு விரும்பாத இந்த கைலாயத்தை விட்டுவிட்டு துன்பங்கள் நிறைந்த இந்த மண்ணுலகத்தில் போய் நான் எப்படி வாழ்வேன், அது மானுடராக பிறந்து நான் துன்பப்படுவது தகுமோ என்று கேட்டு அவர் சொல்ல, இல்லை இல்லை, அந்த விருப்பம் நிறைவேறாமல் நீ மறுபடியும் இங்கே வருவது பொருத்தமல்ல என்று. என்ன தெரியுதுன்னா, ஞானம் நிறைந்திருக்கிற இடத்தில் என்றைக்கும் காமத்திற்கு இடம் தரக்கூடாது என்பதை சேக்கிடார் பெருமான் அற்புதமாக சொல்லி காட்டுகிறார். ஞானத்தின் வடிவாக இருக்கிற பெருமான் எழுந்தருளி இருக்கிற கைலாய மலையில் கீழே இருக்கிற பணியாளர்கள் எல்லாம் காம வயப்பட்டவர்களாக இருந்தால் அங்கே எப்படி ஞானம் புதுகுலமாக உயிர் வாழ முடியும் என்று கேட்பார் போல நில உலகத்துக்கு செல்,
வருந்தி நின்றவர் ஒரு விண்ணப்பம் போட்டார் பெருமானை வணங்கி. பெருமானே, ஒரு கால் நான் மண் உலகில் பிறந்து மையல் மானுடமாக மயங்குகிற நேரத்தில் மேலும் மேலும் நான் தீவினைகளை செய்து இன்னும் பாவங்களை ஈட்டிக் கொள்ளாமல் நான் மயங்குகிற நேரத்திலேயே என்னை நீ வந்து தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள, நீ மையல் மானுடமாய் மயங்குகிற நேரத்தில் உன்னை நான் வந்து மண்ணிலே தடுத்து ஆட்கொள்வேன், கவலைப்படாதே என்று சொல்லி, அதே மாதிரி அணிந்திதை கமலினி என்கிற ரெண்டு பெண்களையும் நீங்களும் போய் மண்ணுலகிலே பிறக்க என்று சொல்ல, ஒரு பெண் திருவாரூரிலே பறவையாக, ஒரு பெண் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவெற்றியூரிலே சங்கிலியாராக பிறக்க, இந்த ஆலால சுந்தரர் நம்முடைய திரு முனைப்பாடி நாடு என்று சொல்லப்படுகிற திருநாவுக்கரசர் திருவவதாரம் நிகழ்ந்த திருவாமூருக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிற திருநாவலூர் என்கிற ஊரில் வந்து திருவவதாரம் செய்ய, அந்த பழைய வினை தொடர்பாக இந்த கதை மண்ணுலகிலே எப்படி நிகழ்கிறது என்பதை மிக அருமையாக செக்கிடார் பெருமான் காப்பியத்தின் 3 பகுதிகளில் தனித்தனியாக எடுத்துச் சொல்ல இந்த சுந்தரருடைய அருள் வரலாறு மிக திமையாக நடைபெறுகிறது. அன்பு நிறைந்த பெருமக்களே, இந்த அற்புதமான அருள் வரலாற்றில் அதற்கு பின்புலமாக அமைந்திருக்கிற இந்த செய்தியை சொல்ல வருகிற சேக்கிழார் ஒரு பாடல் தருகிறார். என்ன அது? மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட. நாம் இருப்பதெல்லாம் தென்னாடு என்று சொல்கிறோம். தென்னாடுடைய சிவனே என்கிற வார்த்தை இந்த மண்ணில் இருந்து பிறந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த தென்னாடு எப்படிப்பட்டது என்றால் மாதவம் செய்த தென்திசை என்று சொல்கிறார். மிக்க பெரிய தவம் செய்தது இந்த தென்னாடு. இந்த தென்னாடு என்ன செய்ததுதான், வாழ்வு பெறாமல் இருந்தது சுந்தரனுடைய பிறப்பு வருகிற வரையிலும். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட என்றால் திருஞான சம்பந்தருடைய திருவவதாரமும் திருநாவுக்கரசர் திருவவதாரமும் நிகழ்ந்த பிறகும் இந்த தென் தமிழ்நாடு முழு வாழ்க்கை பெறவில்லை என்பது சேக்கிழாருடைய குறிப்பாக இருக்குமானால், சுந்தரர் வருகைக்கு பிறகுதான் தென்னாட்டின் தவம் நிறைவு பெறுகிறது என்பது சேக்கிழாருடைய அழுத்தமான கருத்து. அப்படின்றால் என்ன பொருள்? மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட, தென்திசை வாழ்வதற்கு என்ன காரணம், அவருடைய பிறப்பின் நோக்கம் என்னவா? தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார். கொஞ்சம் கூட குற்றம் இல்லாத நாயன்மார் அருள் வரலாறுகளை பட்டியலிடுகிற திருத்தொண்ட தொகை என்கிற நூலை தருவதற்காக இந்த மண்ணிற்கு வந்தார். தர போதுவார் மாத மேல் மனம் போக்கினார். அந்த ரெண்டு பெண்கள் மேல் கொஞ்சம் மனத்தை விட்டால் காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். அந்த பெண்களும் சிறிது சலனப்பட்டு இந்த ஆண் அழகன் மேல் தங்களுடைய மனத்தை லயிக்க விட்டார்கள் என்று ஒரு காதலால் தென்னாடு வாழ்ந்தது. தென்னாடு வாழ்வதற்கு மூல காரணம் தீதிலா திருத்தொண்ட தொகை என்கிற அற்புதமான ஒரு பதிகம், 11 பாடல்கள் கொண்ட பதிகம் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது. அதுதான் தென்னாட்டினுடைய வாழ்க்கையை பரிபூரணமாக்கிற்று என்று சேக்கிழார் பெருமான் தருகிற குறிப்பு மிக ஆழமாக சைவ பெருமக்களால், அறிஞர்களால், பெரிய புராணத்திலே தோய் உடையவர்களால் சிந்திக்கப்பட வேண்டிய செய்தி. அன்றைக்கு குளக்கரையில் உமையம்மை தந்த எச்சில் பாலை உண்டுவிட்டு யார் இந்த பால் தந்தது என்று தந்தை கையிலே கோலெடுத்து ஒச்சி மருட்டுகிற நேரத்தில் ஞான சம்பந்தர் கைத்தாளமிட்டு தோடுடைய செவியன் விடையேறி என்று பால் கொடுத்த இறைவனை அடையாளப்படுத்தி பாடினார். அன்றைக்கு திருநாவுக்கரசருக்கு வயிற்று வலி தாங்காமல் துன்பத்தின் உச்சியிலே திளைக்கிற நேரத்தில் கூத்தாயினவார் விளக்ககளீர் என்று பெருமான் அருள் இருந்தாலும் அவரே அதை பாடுகிறார். ஆனால் இந்த சுந்தரருடைய அருள் வரலாற்றில் அவரே பாடவில்லை. 1:2:3 எப்படி பாடுவேன் என்று திகைத்து நின்ற நேரத்தில் பித்தா விரைசூடி என்று என்னை பாடென்று அடியெடுத்து தருகிறான் சிவபெருமான். திருவாரூரிலே இருக்கிற அடியார்களை நான் எப்படி பாடுவேன் என்று திகைத்து நின்ற நேரத்தில் தில்லைவாட் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று 2வது முறையாகவும் பெருமான் அடியெடுத்து தருகிறான். சேக்கிழார் பெருமான் தில்லையிலே இருந்து அளவிலாத பெருமையுடைய அடியார் புகழை எங்கனம் பாடுவேன் என்று திகைத்து நின்ற நேரத்தில் உலகலாம் என்று 3வது முறையாகவும் பெருமான் அடியெடுத்து தருகிறான் என்றால் என்ன பொருள்? தன்னை பாட வந்த திருஞான சம்பந்தருக்கும் தன்னை பாட வந்த அப்பரடிகளுக்கும் கூட அடியெடுத்து தாராத பெருமான் தன் அடியார்கள் புகழ் பாட வந்த சுந்தரருக்கும் சேக்கிழாருக்கும் அடியெடுத்து தருகிறார் என்றால் தன் புகழ் பரவுவதை விட தன்னை வணங்கி சமூகத்துக்கு தொண்டு செய்த அடியார் புகழ் இந்த மண்ணில் நிலவ வேண்டும் என்பதுதான் சேக்கிழாருடைய திருவுள்ளம், இறைவனுடைய திருவுள்ளம் என்று பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே கோயிலுக்குள்ளே இருந்த சமயத்தை, கோயிலை சுற்றியே இருந்த சமயத்தை, சடங்குகளுக்குள்ளேயே இருந்த சமயத்தை கோயிலுக்கு வெளியே கொண்டு வந்து சமயம் என்பது கோயிலுக்கு அப்பாலும் வீதிகளிலேயும் நடமாடுகிற மனிதர்களிடமும் இருக்கிறது என்று மனிதர்களை மையப்படுத்தித்தான் ஒரு சமயத்தை உருவாக்க முடியுமே தவிர வெறும் திருமேனிகளையும் அலங்காரங்களையும்
வெப்பு சடங்குகளையும் வைத்துக் கொண்டு இந்த சமயத்தை மேலெடுத்து செல்ல முடியாது என்கிற எண்ணத்தை இந்த மண்ணில் விதைக்க பெருமான் திருவருளால் திருத்தொண்ட தொகை பிறந்தது. அதனுடைய விரிவால் தில்லை சித்தம்பலவனுடைய திருவருளால் பெரிய புராணம் என்கிற இந்த அற்புதமான நூல் தோன்றிற்று. அதற்கு பிறகுதான் முழு வாழ்வு தென்னாடு பெற்றது என்பது சேக்கிழாருடைய திருவுள்ளம். அது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அற்புதமான இந்த திருத்தொண்ட தொகை வந்து யார் யாரெல்லாம் ஆண்டவன் பெயரால் பசித்திருக்கிறவர்களுடைய வயிற்றுக்கு சோறு போட்டார்களோ அப்படிப்பட்ட கருணையாளர்களை எல்லாம் அடையாளம் காட்டி இவர்கள் போல் ஆண்டவன் திருவடியை அடைய வெறும் கோயிலை மட்டும் வலம் வருவதை விட்டுவிட்டு மனித குலத்தை நோக்கி நேசக்கரம் நீட்டுங்கள் என்று அடையாளப்படுத்த சேக்கிழார் செய்த அற்புதம் தான் இந்த நாயன்மார்கள் வரலாற்றை விரித்துரைப்பது. திருமுனைப்பாடி நாடுன்னு ஒரு சின்ன நாடு, அந்த பக்கத்துல பல்லவர்கள் வடக்க, இந்த பக்கத்துல சோழர்கள், ரெண்டுக்கும் நடுப்புற ஒரு சின்ன வால் மாதிரி ஒரு நாடு, அதுக்கு பேரு நடுநாடுன்னு பேரு. இந்த ரெண்டுக்கும் நடுப்புற மாட்டிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அது பல்லவ நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில் வெள்ளாத்தினுடைய வடக்கும் தென்பெண்ணையினுடைய தெற்குமாக பாண்டிச்சேரியில இருந்து திருவண்ணாமலை வேலூர் வரையிலும் நீண்டு கிடக்கிற ஒரு நிலப்பகுதிக்கு நடுநாடு என்று பெயர். அகலம் ரொம்ப குறைச்சல், அதிகமா போனா ஒரு 60 கிலோமீட்டர் அகலம் தான். நீளத்தில் பார்த்தால் ஏறத்தாழ ஒரு 140 கிலோமீட்டர் இருக்கும். சின்ன நாடு, சோழ நாட்டின் பரப்பளவில் 1/10, பல்லவ நாட்டின் பரப்பளவில் 1/8 கூட இருக்காது அந்த நடுநாடு. அதுக்கு என்ன பேரு? இந்த சோழனுக்கும் பல்லவனுக்கும் சண்டை வந்துட்டதுன்னா அவனும் தன்னுடைய படைகளை கொண்டு வந்து இந்த வால் பகுதியில்தான் நிறுத்துவான், இவனும் இந்த படைகளை கொண்டு வந்து அந்த வால் பகுதியெல்லாம் நிறுத்துவான். எப்ப பார்த்தாலும் போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த காரணத்தால், போர் படைகள் முன்னிலையிலே நின்ற காரணத்தால் அந்த நாட்டுக்கு முனைப்பாடின்னு பேர். முனைப்பாடின்னா படைகள் முன்னே போய் தங்கி இருக்கிற பாடி வீடு அமைத்து இருக்கிற பகுதிங்கிறதுனால இந்த சோழர்களும் பல்லவர்களும் போட்டுக்கொண்ட சண்டையில் ரணகலமான பூமி எது என்றால் இந்த நடுநாடு. அதனால் அதற்கு திரு முனைப்பாடி நாடு என்று இன்னொரு பெயரும். அந்த ஊர்ல, அந்த நாட்டுல ஒரு சின்ன கிராமம், அது அநேகமா உங்க கண்ணில் பட்டிருக்கவே பட்டிருக்காது. நீங்க ரெண்டு வழியா வரலாம். சென்னையிலிருந்து நெடுஞ்சாலையில் திருச்சிராப்பள்ளி நோக்கி போனீங்கன்னா உளுந்தூர் பேட்டையில் இறங்கி அங்கிருந்து ஒரு பேருந்து வழியாக, அது பண்ருட்டி போற பேருந்துல ஏறினீங்கன்னா ஒரு 10 நிமிட பயணத்தில் ஒரு 14 கிலோமீட்டர்ல ஒரு சின்ன கிராமம், ஒரு குறுக்கு சாலை வரும். இல்ல பண்ருட்டியில பஸ்ல ஏறி உளுந்தூர் பேட்டைக்கு போனீங்கன்னா திருநாவுக்கரசு பிறந்த திருவாமூர் தாண்டி இரண்டு கிளை பிரியும். ஒன்று திருவண்ணாமலைக்கு போகும், ஒன்று உளுந்தூர் பேட்டைக்கு போகும். இடப்பக்கம் பிரிகிற அந்த கிளையில ஒரு 6 கிலோமீட்டர் பயணம் செஞ்சீங்கன்னா ஒரு சின்ன கிராமம், அழகான கிராமம். அது ஒரு காலத்தில் திருமுனைப்பாடி நாட்டின் தலைநகராக இருந்ததுன்னு சேக்கிழார் எழுதுகிறார். இப்ப ரொம்ப சின்ன கிராமம் போச்சு. அந்த ஊரில் பெருமானுக்கு ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கு, அது நாவல். அதனால் அந்த ஊருக்கு நாவலூர் என்று பெயர், திருநாவலூர். சைவ கோயில்கள் இருக்கிற இடத்துக்கு திரு சேர்த்துக்கிறது பழக்கங்கிறதுனால திருநாவலூர். நம்ம சைவத்துல பாருங்க, எந்த கோயிலா இருந்தாலும் அந்த கோயிலுக்குன்னு ஒரு ஸ்தல விருட்சம் வச்சிருப்பான். ஒரு பனைமரமோ, அல்லது ஒரு ஈச்ச மரமோ, இல்லாட்டி ஒரு மாமரமோ, இல்லாட்டி ஒரு தென்னை மரமோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு கொன்றை மரமோ வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு தெய்வீக தன்மையை ஏற்றது. அந்த மரத்தை எல்லாரும் தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க. வில்வத்தை நம்ம ஆட்கள் வெட்ட மாட்டான், பாத்திரீங்களா? துளசியை கிள்ளி போட மாட்டான். பல தலங்கள்ல, திருப்பனந்தாள் பகுதியில பனைமரத்தை யாரும் வெட்ட மாட்டாங்க. பனைமரம் தான் அந்த ஊருக்கு ஸ்தல விருட்சம்னு. இது மூலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மரங்களை கோயில்களோடு சேர்த்து வளர்ப்பதன் மூலமாக சுற்றுப்புற சூழ்நிலைகள் கெடாமல் இருப்பதற்கு அவற்றுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை ஏற்றி அவற்றை பாதுகாத்தவர்கள் சைவ பெருமக்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படிலாம் நம்ம சைவத்தை பத்தி சொல்லணும். சொன்னோம்னா இதுல எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறது, ஏதோ யாரோ மற்றவர்கள் தான் இதற்கெல்லாம் உரியவர்கள்ங்கிற மாதிரி இல்லாம அந்த மரங்களுக்கு ஒரு மகிமை தந்தவர்களாக. ஒரு ஒரு ஸ்தலத்திலையும் பார்த்தால் ஒரு ஒரு மரம் இருக்கும். திரு நாவல் ஸ்தல விருட்சமாக இருக்கிற அந்த பகுதிக்கு, நாவல் மரங்கள் மண்டி கிடந்ததாகிய அந்த பகுதிக்கு திரு நாவலூர் என்று பெயர். அந்த நாவலூரில் காலகாலமாக சிவபெருமானுடைய திருமேனியை தீண்டி பூசிக்கிற பேரு பெற்ற ஒரு ஆதி சைவர் சிவாச்சாரிய பெருமகனார் வாழ்ந்திருந்தார். அவருக்கு சடையனார் என்று பெயர். அந்த சடையனார் என்று சொல்லத்தக்க அந்த பெரியவருக்கு முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். எழுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்னாடி. சிவபெருமானுடைய திருமேனியை 3 பொழுதும் தீண்டி பூசிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. ஸ்மார்த்த பிராமணர்களுக்கு கூட அது கிடையாது. சிவாச்சாரிய பெருமக்களுக்கு மட்டும்தான் உண்டே தவிர மற்றவர்கள் அந்த திருக்கோயிலே திருமேனியை தீண்ட முடியாது. நான் சொன்னது நல்லா நீங்க புரிந்துக்கணும். பிராமணர்களுக்கு கூட திருக்கோயிலுக்குள்ளே இருக்கிற திருமேனியை தீண்டுகிற உரிமையை நம்முடைய சைவம் தரவில்லை. திருமந்திரத்தில் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு காட்டுகிறார் திருமூலர். சைவர்கள் என்று சொல்லப்படுகிற, ஆதி சைவர்கள் என்று சொல்லப்படுகிற பெருமானினுடைய திருமேனி தீண்டி பூசிப்பதற்கென்றே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தாருக்கு ஆதி சைவர்கள் பேரு. அந்த மரபில் சடையனார் என்றார். அவருடைய துணைவியார் இசைஞானியார் என்று 2 பேர் வாழ்ந்தார்கள். அவருடைய இல்லத்தின் பயனாக
நெடுநாளாக விண்ணப்பம் போட்டார்கள். சைவ சமயத்தை கரையேற்றத்தக்க மேலெடுத்து செல்லத்தக்க ஒரு நல்ல குழந்தை வேணும்னு இவர்கள் வேண்டி கிடக்கிற நேரத்தில் தான் கைலாயத்திலே அந்த காதல் நாடகம் நடக்க மண்ணிலே போய் நீ பிறக்க என்று சொல்ல அந்த பிள்ளை நில உலகத்திலே வந்து இந்த தாயின் வயிற்றில் கரு இருந்து ஒரு குழந்தையாக திருநாவலூரிலே பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததும் அதுக்கு வளர்த்துருந்து பேர் சூட்டுகிற நாள் வந்தது என்னடா பேர் வைக்கலாம்னு பார்த்தாங்க. இப்படி நான் சொல்றாங்க சில பேர். அந்த சடையனாருடைய துணைவியாராகிய அந்த இசைஞானியார் அம்மா பிறந்த ஊர் திருவாரூர். அதனால திருவாரூரில் பிறந்த தாய் தன் வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு கேட்ட உடனே தாய் வழிக்கு சொந்தமாக இருக்கிற ஆரூர் பெருமானுடைய நினைவு மேலழ அல்லது அந்த குடும்பத்துல பெண் கை கொஞ்சம் ஓங்கி இருந்திருக்கலாம். அதனால எங்க ஊர் பேரை தான் பெருமான் பெயரை தான் வைக்கணும்னு பிள்ளைக்கு ஆரூரன் என்று பெயர் வைத்தார்கள். ஆண்களிலே சிறந்தவனை நம்பி என்றும் பெண்களிலே சிறந்தவளை நங்கை என்றும் சொல்லுவது தமிழ் வழக்கு. அந்த ஆரூரர் ஆண்களிலே சிறந்தவராக பின்னே உயர்ந்த காலத்தில் அவருடைய பெயரோடு நம்பி ஆரூரர் என்று பெயர் சேர்ந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பதெல்லாம் பின்னே வருகிற நம்முடைய வழக்கு. சேக்கிடார் அந்த சொல்லாட்சியை பயன்படுத்த அதிகமாக பயன்படுத்தவில்லை. நூல் முழுவதும் ஆரூரர் தான் அவருடைய பாடல்களிலே வருகிறது. ஆரூரர் என்று அதற்கு பெயர் சூட்டி அந்த குழந்தையை வளர்த்தார்கள். 2 ஆண்டு அந்த குழந்தை ஒரு சிறுதேர் உருட்டி திருவீதியிலே அப்படி விளையாடி கொண்டிருந்த பொழுது நாடாளுகிறவனாகிய நரசிங்க முனையர் என்கிற மன்னன் குதிரை மேல் வந்தான். அவனுக்கு நெடுநாளாக பிள்ளை பேர் இல்லை நாடாளுகிறவன். சட்டென்று இந்த அழகிய குழந்தையை பார்த்ததும் மனம் மகிழ்ந்து குதிரையை விட்டு இறங்கி அழகான குழந்தையை தூக்கி வைத்து கொஞ்ச நேரம் கொஞ்சி பார்த்து யார் குழந்தைன்னா கோயில் சிவாச்சாரியாருடைய குழந்தை. அந்த அற்புத குழந்தையை பார்த்ததும் இவனுக்கு ஆசை, பிள்ளை பேர் இல்லாத நாம் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் அரசு செல்வாக்கோடு வளர்த்தால் என்னன்னு. ஆனால் அவருக்கு ஒரு குழந்தை தான், அவர் அதை தத்து தர மாட்டார்னு தெரிஞ்சதும் பரவாயில்லைன்னு அவரை கெஞ்சி இங்கே வளர்ந்தால் என்ன அங்கே வளர்ந்தால் என்ன, பக்கத்தில் தானே அரண்மனை இருக்கிறது, வேண்டிய போது நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம், உங்கள் மரபுகள் மாறாது, நான் அரச குடும்பத்திற்குரிய செல்வாக்கோடு வளர்க்கிறேன் மன்னவர் திருவும் தங்கள் வைதிக திருவும் கலந்து வளர்த்தார்களாம். மன்னருக்குரிய செல்வாக்கோடும் அதே இடத்தில் வைதிக நெறி கெட்டு விடாமலும் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு ஒப்புக்கொள்ள ஒருவாறு மனம் அசிந்து அந்த குழந்தையை சடையனார் தர வாங்கி கொண்டு போய் அரண்மனை செல்வாக்கோடு ஆனால் ஒரு அந்தன பிள்ளைக்குரிய கோலத்தோடு அந்த குழந்தையை வளர்த்தார்கள். பிள்ளை திருமணத்திற்குரிய 16 ஆண்டு வளர்ந்தார். உடனே அப்பா சொன்னார், பிள்ளை 16 ஆண்டு ஆயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ராஜா கிட்ட விண்ணப்பம் போட்டது, நீங்களே பொண்ணு பாருங்க அப்படின்னு. திருவெண்ணை நல்லூருக்கு பக்கத்தில் சின்ன கிராமம், விழுப்புரம் போகிற சாலையில் நீங்க அங்கிருந்து இந்த கொஞ்சம் தூரம் மடப்பட்டு தாண்டி அந்தாண்டு ஒரு 2 கிலோமீட்டர் போய் இடப்பக்கம் திரும்புனீங்கன்னா அழகான ஒரு சின்ன கிராமம், அதற்கு மணங்கொண்ட புத்தூர் என்று பெயர். அந்த ஊர்ல தான் திருமணம் நடந்தது. அந்த ஊரில் ஒரு சிவாச்சாரியா, அவருக்கு சடங்கவி சிவாச்சாரியார்னு பேர். அவருக்கு ஒரு அழகான பெண் இருந்தது. அந்த ஊர்ல சடங்கவி சிவாச்சாரியாருடைய அற்புதமான மகள் ஒருத்தியை இந்த சுந்தரருக்கு பொருத்தமான பெண் என்று பார்த்து திருமணம் பேசி அந்த காலம் முறைப்படி பெண் வீட்டிலே திருமணத்திற்கு அழகாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அலங்காரம் செய்து மாப்பிள்ளை கோலத்தில் முதல் நாள் இரவே மாப்பிள்ளை அழைப்பு நடைபெறுகிறது. அதையெல்லாம் சேர்க்கிடார் ஒரு காப்பிய நாயகனுக்குரிய அந்த புனைவுகளோடு மாப்பிள்ளை எழுந்தருளுகிற பொழுது எப்படியெல்லாம் அழகாக வர்ணிக்க முடியுமோ அதையெல்லாம் ஒரு காப்பிய உத்தி கைவர வர்ணிக்கிறார். அதெல்லாம் நான் இப்போ சொல்லல. மாப்பிள்ளை வந்து இறங்கியாச்சு, சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு ராத்திரி எல்லாம் படுத்தாச்சு. ஊர்ல இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்களாம், இந்த நம்பியை காண்பதற்கு நங்கைக்கு 1000 கண் வேண்டும் நாங்களாம், இந்த நங்கையை காண்பதற்கு நம்பிக்கும் 1000 கண் வேண்டும் என்று பழைய கால நம்முடைய தமிழ் இலக்கிய மரபுகள் பலவற்றை வேண்டுமென்றே சேக்கிடார் பண்பாட்டு கூறாக உடை தெரிந்து விட்டு பண்பாட்டோடு சொல்லுகிறார். ராஜா தெரிவீதியில் வருகிற பொழுது மேல் மாடத்திலே நிற்கிற பெண்கள் எல்லாம் சின்ன பருவம், 7 வயதிலிருந்து தொடங்கி 35 வயசு வரைக்கும் இருக்கிற பொம்பளைங்க அத்தினி பேரு ராஜா அழகில மயங்கி பொத்து பொத்துன்னு விழுந்தாங்கன்னு உலான ஒரு இலக்கியம் உண்டு எங்கள்கிட்ட. அது தமிழருடைய நாகரிகத்துக்கும் சார்புக்கும் பொருத்தமானதல்ல. ஒரு பொதுமகனை, ஒரு மாமன்னனை பல்வேறு பருவத்து பெண்கள் கண்டு மயங்கினார்கள் என்று பாடுவது பெண்மைக்கு இழுக்கு என்ற கேள்வி வந்ததும் தமிழ் இலக்கியக்காரன் எல்லாம் ஒழுதுகிட்டு சொன்னா அவர்கள் எல்லாம் குலமகள் அல்ல விலை மகளிர்கள். அப்படின்னா தெருவில் எவ்வளவு பேர் இருக்காங்கிற பட்டியலே ரொம்ப பெருசா போச்சு. இந்த மாதிரி சமாப்பிழைப்புகளை எல்லாம் தள்ளிட்டு சுந்தரர் வருகிற போது எல்லாரும் அந்த பிள்ளை மாப்பிள்ளையை பார்த்து இவரை திருமணம் செய்து கொள்ள அந்த பெண் புண்ணியம் செய்தாள், அவளை திருமணம் செய்து கொள்ள இந்த பெண் புண்ணியம் செய்தார், இப்படி ஒரு மகனை பெற தந்தை என்ன புண்ணியம் செய்தார்னு குலமகளிர்கள் எல்லாம் அப்படி நாகரிகமாக பேசியதாக ஒரு உலா காட்சியை சேர்க்கிறார் பெருமான். சித்தரித்து தமிழர் பண்பாட்டிற்கு பால் வார்க்கிறார். அதையெல்லாம் சந்தர்ப்பம் இருக்கிற நேரத்தை நீங்க படிக்கணும். மறுநாள் காலையில் திருமண ஏற்பாடு நடந்து மாப்பிள்ளை கோலத்துல வந்து சுந்தரர் வந்து உட்கார்ந்துட்டார். பக்கத்துல அழகே வடிவாக இந்த சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளார் கொண்டு வந்து உட்கார வச்சு திருமண சடங்குகள் வைதிக முறைப்படி நடைபெறுகிறது.
செக்கிடார் காலத்திலேயே திருமாங்கல்யம் கட்டுவதுங்கிறது வந்தாச்சு. அந்த பெரிய புராண காலத்திலேயே திருமணத்தின் சடங்கில் திருமாங்கல்யம் கட்டுகிற முறை இருந்தது. ஆனா நம்முடைய சுந்தர இது சிலப்பதிகார காலத்தில் எல்லாம் அப்படி ஒரு முறை இருந்ததை உறுதி செய்து கொள்வதற்கு எந்த செய்தியும் இல்லை. கல்யாணத்துல பெண்ணு மாப்பிளையும் உட்கார வச்சது எல்லாரும் வாழ்த்து சொன்னார்கள் என்றுதான் இருக்கிறே தவிர, தீவலம் வந்தார்கள் மாமுது பார்ப்பான் மறைவடி காட்டினான் கைப்பிடித்துக் கொண்டு தீயை வளமாக வந்தார்கள் இருக்கே தவிர திருமாங்கல்யம் அணிவிப்பது என்கிற செய்தியை காணும். ஆனா நேற்று திருநாவுக்கரசர் வரலாற்றை சொன்ன மாதிரி அம்பன் மணி நூல் தாங்காதுங்கிறதுனால ஏழாம் நூற்றாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் திருமாங்கல்யம் கட்டுவது பெண்கள் கழுத்தில் என்பது அதற்கு பிறகுதான் வந்திருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். அப்படி அந்த திருமாங்கல்ய தாரணம் நடைபெறுவதற்குரிய சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் ரிசப்ஷன்ல 10 பேர் நின்று வர்றவங்களுக்கு எல்லாம் வெத்தலை சீவல் கொடுத்துருக்காங்க. திடீர்னு அந்த பகுதியில் ஏதோ கசம் சனு ஒரு பெரிய சத்தம். ஒரு 65 வயசு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு நடுத்தர வயசை தாண்டிய ஒரு பிராமணர், ஒரு நல்ல பூணூல் அள்ளி முடித்த ஒரு குடுமி, நெற்றி நிறைய திருநீர், பார்ப்பதற்கு அற்புதமான தேஜஸோடு கூடியிருக்கிற ஒருத்தர் வந்து நின்றுட்டு ஏதோ அங்க இருக்கிறவர்கள் சந்தன வெத்தலை பார்க்க கொடுத்தப்ப அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு சத்தம் கொடுத்துட்டு இருக்கிறார். சுந்தரர் தூரத்துல மணமகனா உட்கார்ந்து இருக்கிறார். அங்க இருக்கிறவர்களுக்கும் வீட்டுக்காரர்களுக்கும் திருமணக்காரர்களுக்கும் அவருக்கு இடையில ஏதோ அங்க ஒரு வாக்குவாதம் நடைபெறுகிறது தெரியுது தவிர என்னன்னு காதல வேடல. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிந்து கொண்ட மணமகன், அவர் அரச குடும்பத்து செல்வாக்கோடு வளர்ந்தவர் இல்லையா, அதனால அந்த இளமை துடிப்போடு சட்டுன்னு மணவரையிலிருந்து எழுந்து வேகமா வந்து என்ன என்ன அப்படின்னு கூட்டத்தை விளக்கிட்டு முன்னாடி வர்றார். அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுகிறார்கள், யாரோ இந்த கிழவர் எங்கிருந்தோ வந்து திடீர் என்று உன்னை தன் அடிமை என்று சொல்கிறார் என்று செய்து சொன்னார். நான் உனக்கு அடிமையா என்று சுந்தரர் கேட்க, ஆம் நீ மட்டுமில்லை உன் தந்தை தந்தைக்கு தந்தையாகிய பாட்டன் உன் குலம் முழுவதும் எனக்கு அடிமை அப்படின்னு இவர் சொன்ன சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீயும் பார்த்தா அந்தணன் மாதிரி இருக்கிற, நானும் அந்தணனா இருக்கிறேன், அந்தனர் அந்தனருக்கு அடிமையாதல் உண்டோன்னாராம். அந்தனர் அந்தனருக்கு அடிமையாதல் உண்டோன்னு கேட்ட கேள்வியை பார்த்துட்டு, அந்த கேள்வி எல்லாம் கிடையாது, நீ எனக்கு அடிமை, அதற்குரியதாகிய ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. அப்படியா, உன் பாட்டன் எழுதி கொடுத்த ஓலையினிடம் இருக்கிறது, நீ எனக்கு அடிமைப்பட வேண்டும் என்று ஒற்றை காலிலே நின்று துள்ளி குதிக்கிறார், எகிரி குதிக்கிறார், வயதுக்கு மீறிய ஒரு பேச்சு பேசுகிறார். சேக்கிரார் அதெல்லாம் ரொம்ப கற்பனை நயத்தோடு எழுதி காட்டுகிறார். சேக்கிரார் தன்னுடைய எல்லை கடந்து பேசுகிற பாடல்கள் அந்த பாடல். அப்படியா, எங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னதும் இடுப்புல இருந்து ஒரு ஓலை எடுக்கிறார். எடுத்து, இதோ பார், உன் பாட்டன் எழுதி கொடுத்தது, தானும் தன் வழி வழி வருவோரும் இவனுக்கு அடிமை என்று அந்த ஓலையில் எழுதப்பட்டிருக்கிறது பார்த்ததும் கோபத்தின் உச்சிக்கு போனவர் அறிவு பூர்வமாக சிந்திக்காது அந்த ஓலையை கையில் வாங்கி கொண்டு ஓட தொடங்குகிறாராம் சுந்தரர். வேதங்களால் கூட காண முடியாத, யாராலும் பின்பற்ற முடியாத சிவபரம்பொருள் இந்த சின்ன பிள்ளைக்கு பின்னே புரட்டி கொண்டு ஓடுகிற காட்சி எவ்வளவு அற்புதமானதுன்னு சேக்கிரார் மனம் நெகிழ்ந்து போகிறார். அந்த தீயை சுத்தி சுத்தி இவர் ஓடி வர, அவரை சுத்தி இவர் ஓடி வர, கடைசியா இந்த ஓலையை பிடித்து பிடுங்கிக் கொள்வானோன்னு நினைச்சவர் டபக்குன்னு கழிச்சு பக்கத்துல இருக்கிற தீயில போட்டார், கருகி போயிட்டு உடனே கூத்தாடுற, பாத்தீங்களா நான் சொன்னது உண்மை, என்னுடைய ஆவணத்தை இவன் வேண்டுமென்றே கிழித்து போட்டதிலிருந்து இவன் அடிமை என்பதை உறுதி செய்கிறான், நிச்சயமாக இவன் அடிமை. அப்படியே கல்யாணம் என்ன போட்டு மனப்பெண் திகைத்து நிற்கிறார். ஊரவர்களுக்கெல்லாம் ஒன்னும் புரியல, எங்கிருந்து வந்தார். அப்புறமா உடனே சத்தம் போடுறார், இந்த உள்ள நீதி இல்லையோ நேர்மை இல்லையோ அரங்கூர் அமையம் இல்லையோ, அவர்களிடம் சென்று நான் நீதி கேட்பேன், இவன் அடிமை, இவனுக்கு திருமணம் செய்து கொள்கிற உரிமை இல்லை என்று சத்தம் போட்டதும் கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து, ஏன் இல்ல, அரங்கூர் அமையம் இருக்கு பக்கத்துல, இந்த 4 கிராமத்துக்கு திருவெண்ணை நல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் அரங்கூர் அமையம் இருக்கு, அங்கே சான்றோர்கள் இருக்கிறார்கள், ஆவணங்கள் இருக்கிறது, உங்களுக்கு ஏதும் வழக்கு இருக்குமானால் அங்கே போய் அதை சொல்லலாமே. சுந்தரர் சொன்னார், அப்படி ஒரு வழக்கு இருக்குமானால் அதை சந்திக்க நான் தயார், வாருங்கள் புறப்படலாம்னதும் கல்யாண பாதியிலேயே நின்று போச்சு. முன்னாடி இந்த கிழவர் போறார், பின்னாடி சுந்தரர் போறார், பெற்றோர்கள் போகிறார்கள், மணப்பெண் அலங்கார கோலத்தோடு இங்கே இருக்கிறார். ஊரிலே திருமணத்திற்கு வந்தவர்களுக்கெல்லாம் ஒன்னும் புரியாம திகைத்து நிற்க எல்லாரும் அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் தெருவில் நடந்து திருவெண்ணை நல்லூருக்கு வந்து சேர்கிறார்கள். அரங்கூரவையத்தார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வழக்கை போய் இவர் சொல்கிறார், இப்படி நான் சொல்ல என்னுடைய கையிலே இருக்கிற ஓலையை பித்தறிந்து விட்டார். சேக்கிடார் சட்டம் சொல்லுகிறார், அப்பா ஒரு வழக்கை தீர்மானிக்க வேண்டும் என்றால் 3 எவிடன்ஸ் வேணும், ஆட்சியில் ஆவணத்தில் அயலார்கள் காட்சி, ஒன்னு ஐ விட்னஸ் இருக்கணும், இல்லாட்டி பாரம்பரியமா வருகிற வழக்கார் இருக்கணும், இல்லைன்னா எவிடன்ஸ் இருக்கணும், ஏதாவது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கணும், 3ல் 1 இல்லாமல் இவன் எனக்கு அடிமைன்னு எப்படி சொல்ல முடியும், நான் வைத்திருந்த ஒரே ஒரு ஓலையையும் இந்த பாவி கிழித்தறிந்து விட்டான், நான் என்ன செய்வது, அப்படியானால் வழக்கை நிறுவுவதற்கு வேறு வழி இல்லை. இந்த கெட்டிக்கார கிழவர் சொன்னார், இப்படி இவன் செய்வான் என்பதற்காகத்தான் நான் என்னுடைய மூல ஓலைக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வைத்திருந்தேன், அதைத்தான் இந்த பாவி கிழித்தால் மூல ஓலை பத்திரமாக என்னிடம் இருக்கிறது என்ன, அதை கொடுங்கள் பார்க்கலாம்னு அரங்குரவித்தார் கேட்டதும் இவர் சொன்னார், மாட்டேன், இவன் மறுபடியும் என்னுடைய மூல ஓலையை கிழித்தறிந்து விடுவான்,
இந்த அவை எனக்கு பாதுகாப்பு எவ்வளவு பாசாங்க பாருங்க. இளைவன் ஒரு சாதாரண மனிதனோடு வந்து எப்படி கைகோர்த்து விளையாடுகிற அற்புதம் என்பதை இந்த கதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படி சொன்னதும் இல்லை இல்லை, அதற்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன் என்று சபையைச் சேர்ந்தவர்கள் அரங்குறவையத்தார் சொல்ல வெல்ல பயந்தவர் போல அந்த மூல ஓலையை கொண்டு போய் கொடுத்தாராம். படித்து பார்த்தால் இந்த சுந்தரருடைய தந்தைக்கு தந்தையாகிய பாட்டர் அவருக்கும் பேரு ஆரூரன் தான் பேரு. ஆரூரன் எழுதி கொடுத்த சீட்டு நானும் என் மரபில் வருகிறவர்களும் வழிவழி இந்த திருவண்ணை நல்லூர் பித்தனுக்கு அடிமைன்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்கு. ஒரே சுந்தரர் சொல்கிறார் இது போலி கையெழுத்துன்னு. அப்பவே இந்த போலி தெரியும் விவகாரம் எல்லாம் வந்தாச்சு. படிதான் டாக்குமெண்ட் எடுத்து ஒத்து பார்க்கலாம்னு பார்த்தா அப்பவே அந்த அரங்கூர் அவையத்துல பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சேகரித்து வச்சிருக்காங்க. இவன் பாட்டன் எழுதி கொடுத்த மூல ஒலை ஏதாவது இருந்தால் கையொப்பம் சரியாக இருக்கிறதா என்பதை சரி பாருங்கள்னதும் உடனே ஆவண கழனிக்கு போய் எடுத்து பார்த்து பெரியவர்கள் சொல்கிறார்கள் இந்த கையெழுத்தும் இவன் பாட்டன் கையெழுத்தும் நூற்றுக்கு நூறு ஒத்திருக்கிறது. எனவே பாட்டன் எழுதி கொடுத்த ஓலைதான் சொல்ல அரங்கூர் அவையும் சொல்கிறது. இனிமேல் பேசுவதற்கு எதுவும் இல்லை. இந்த நம்பி ஆறுடன் இன்று முதலாக இந்த திருவண்ணை நல்லூர் பித்தனுக்கு அடிமை என்று சொல்லிவிட்டு சபை கலைந்து போகிறது. ஆண்டவனும் அடியார்களும் கைகோர்த்து நடக்கிற ஒரு அற்புத கதைதான் பெரிய புராணம் என்கிறது. ஆண்டவனும் மனிதர்களும் கைகோர்த்து உலவிய கதை. ஆனால் ஆண்டவனும் காயப்படாமல் அடியார்களும் காயப்படாமல் கதை நடத்துகிற பண்பாளர்கள் நம்முடைய இலக்கியவாதிகள் பெரிய புராணம் எடுத்து காட்டுகிறது. அப்படி நடந்து முடிந்ததுன்னா எல்லாருக்கும் தெரியுது யார் இவர், எங்கிருந்து வந்தார். இவரை நமக்கு அடையாளம் தெரியவில்லையே. திருவண்ணி நல்லூர் பித்தன் என்று இருக்கிறது, உங்களுக்கு எங்கே வீடு, உங்களை நாங்கள் அறிந்ததில்லையே. என்னை தெரியவில்லை. இந்த ஊரிலேயே பெரிய வீடு என் வீடு, வாருங்கள் நான் வருகிறேன் சொல்லிட்டு திருவண்ணை நல்லூரில் இருக்கிற சிவன் கோயிலை நோக்கி அந்த முதிய அந்தனர் போக ஒரு பசுமாட்டின் பின்னே செல்லுகிற ஒரு கன்று போல அதன் பின்னே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செல்ல அடியார்கள் புடைசூழ எல்லாரும் கோயில் வழியாக செல்கிறார்கள். கோயிலுக்குள்ளே சென்று ஒரு பத்து தப்படி நடந்த பெருமான் முதிய கிழ அந்தனர் வேடத்திலிருந்து மறைந்து கரந்தருளுகிறார். அப்பத்தான் எல்லாருக்கும் இந்த கதை, இந்த வரலாறு, இந்த நடப்பெல்லாம் இறைவன் நிகழ்த்திய தடுத்தாட்குண்ட வரலாறு என்ற செய்தி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறது. தரையிலே விழுந்து புரண்டு அழுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்படி பெருமானை தெரியாது, துன்பம் செய்து விட்டேனே. ஏற்றம் யானை ஏற்றம் தெரியும், கவால் சண்டை தெரியும், பூஜை முறைகள் கொஞ்சம் கொஞ்சம் குலவழியில தெரியுமே தவிர பாட்டு பாடி பழக்கப்பட்டவர் அல்ல, கவிஞர் அல்ல அவர். நான் எப்படி பாடுவேன், நான் பாடி பழக்கப்பட்டவன் இல்லையே என்று அப்ப சொன்னார். கொஞ்ச நேரத்திற்கு முன்பு திருமண வீட்டிலும் இந்த அரங்கூர் அவையிலும் என்னை பித்தன் என்றும் பேயன் என்றும் ஏசினாய், அதிலேயே ஒரு சொல்லை முன்னாக வைத்து பாடேன் அப்படின்னாராம். அப்படி சொன்ன உடனே எதை வைத்து பாட, பித்தா என்று என்னை ஏசினாய் அல்லவா, அதையே வைத்து பாடு என்று சொன்னதும் இறைவன் திருவருளால் அப்பொழுதுதான் ஒப்புயர்வற்ற திருப்புரிகமாகிய பித்தா விரைசூடி பெருமானி அருளாளா என்று தொடங்குகிற அற்புதமான பதிகம் இந்த திரு அருள்துறை என்கிற அந்த திருக்கோயிலில் திருவண்ணை நல்லூரிலே இந்த தமிழுக்கு கிடைத்தது. சேக்கிராருடைய குடும்ப பாருங்க, பாட்டு பாடுன்னு கேட்டான் சிவபெருமான்னு சொல்லி விட்டுருக்கலாம்ல. என்ன சொன்னாராம் அவரு, அப்பா அச்சனை பாட்டேயாகும், இது ஒரு பதிவு பதிப்பாத்துங்க, அச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொல் தமிழ் பாடுகின்றார். அச்சனை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி தேங்காயும் வாழைப்பழத்தையும் தூக்கிட்டு போறதல்ல, அவனுடைய சன்னிதானத்தில் நின்று அவனுடைய புகழ்களை அடுத்தடுத்து சொல்லுவதற்குதே அதுதானடா. இன்னிசையோடு கூடிய ஞானசம்பந்தர் தேவாரமும் நாவுக்கரசர் தேவாரமும் சுந்தரர் தேவாரமும் திருமுறைகளும் தான் பெருமானுக்கு அச்சனையே தவிர நீங்கள் வாங்கி கொண்டு போகிற கையுறை பொருள்கள் ஒரு காலம் அச்சனை ஆகாது என்பதை சேக்கிரார் பெருமான் அழுத்தம் திருத்தமாக இந்த இலக்கியத்திலே சொல்கிறார். அந்த பொருள்கள் அல்ல, இதெல்லாம் தூக்கிட்டு வர்றவனை பார்த்து சிவபெருமான் சிரித்தார்னார் அப்பர். அப்ப திருவையாற்றுல ஒருத்த வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு சிவபெருமான் போனான், கொண்டு போய் பெருமான் முன்னாடி வச்சதும் அவர் சிரிச்சாராம். ஏன் சாமி சிரிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறேன், இந்த மாதிரி ஆப்பிளையும் ஆரஞ்சையும் வாங்கிட்டு போய் மனுஷனை தான் இது வரைக்கும் ஏமாத்திட்டு இருந்தேன், நம்ம ஏமாத்துறதுக்கு இதே யுத்தியை கையாளுறியான்னு பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்கும் அவர் தம்மை நாணியே, அவருக்காக இவர் வைக்கப்பட்டாரு அப்பர் பெருமான் சொல்லி காட்டுகிறார். அப்படி அங்கே போய் பாடுகின்றது எது, அச்சனை பாட்டேயாகும். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு கேட்டதுக்கு நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரே வரி, அச்சனை என்பது பாட்டேயாகும். இந்த குரல் எழும்பி 800 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டு திருக்கோயில்களில் எந்த பதிக பாமாலையால் இந்த நாட்டை உய்வித்தார்களோ மூவர் பெருமக்களும் மாணிக்க வாசக பெருமானும் அந்த பாமாலைகளை பெருமானினுடைய சன்னிதானத்திலே பாடுவதற்கு 1000 தயக்கங்கள் நம்முடைய நாட்டிலே இருக்குமானால் இந்த திருமுறைகளினால் என்ன பயன் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். தில்லையில் இருக்கிற நடராஜ பெருமானுடைய சன்னிதானத்தில்
மேலே ஏறி நின்று அந்த யானை படி இருக்கு பாருங்க அதன் பக்கத்திலே நின்று ஞானசம்பந்தரும் நீங்க சொன்னீங்களே ஐந்து பேரறிவும் கண்களையே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக என்று சேக்கிடார் உருகி பாடுகிற சுந்தரருடைய பதுவல் படிக்கு கீழே நின்றுதான் இதுவரை பாடப்படுகிறதே தவிர பெருமான் காதுகளில் விடுவது போல் அருகில் நின்று பாடுவதற்கு தமிழ்நாட்டில் உரிமை இல்லை என்றால் இதை எங்கே போய் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் பதிவுகள் இருக்கிறது அச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொல் தமிழ் பாடுகின்றார் தூமரை பாடுவாயா இது கூட யாரு பாடினது யார பார்த்து சொன்னாரு சிவபெருமானை நாள்தோறும் தீண்டி பூசிக்கிற சிவாச்சாரிய குலத்தைச் சேர்ந்த சுந்தரரை பார்த்து சொல்கிறார் அத்தனை பாட்டேயாகும்னு சேக்கிடாருடைய நோக்கம் என்னன்னா முப்போதும் திருமேனி தீண்டி பூசித்து வடமொழி மந்திரங்களால் தான் அர்ச்சிக்க வேண்டும் என்ற கருத்து படைத்திருக்கிறவர்களுக்கு அவரையே கதாநாயகனாக்கி அவற்றையே சொல்றார் எனக்கு அர்ச்சனை என்பது தமிழ் பாட்டு தான் அதனால் பாடுக என்று சொல்லி சொன்ன பிறகும் நாம் மனமாற்றம் அடையவில்லைன்னா அந்த மனமாற்றத்தை சிவன்தான் எல்லாருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்திப்பதை தவிர நாம் வேறு என்ன செய்ய வல்லோம் என்பது புரியாத புதிராக இருக்கிறது அதற்கு பிறகு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அற்புதமான அருள் வரலாறு தொடங்கி தலையாத்திரை மேற்கொண்டு அவர் நிகழ்த்துகிற அற்புதங்களை பார்க்கிறோம் இந்த ஒரு திருமணம் தடைப்பட்டு போயிட்டு அந்த வரலாற்றை எப்படி சொல்றாருன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருமணத்தின் பக்கத்தில் மணவரையில் அவருக்கு பக்கத்தில் மணமகளாக அமர்கிற வரையில் பேர் பெற்ற அந்த பெண் சுந்தரரையே நினைத்திருந்த ஆண்டவன் திருவடி சென்று சேர்ந்தார் என்று சேர்க்கிறார் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை இந்த அருமையான திருத்துறையூருக்கு செல்கிறார் அங்கே தவநெறி வேண்டுகிறார் பெருமான் தவநெறி தந்தருள்கிறான் அதற்கடுத்தாற் போல் திருவதிகைக்கு போகிறார் அப்புறம் பெருமான் அருள் பெற்று அந்த தலத்துக்கு போனதும் அங்கே போய் அந்த மண்ணை மிதிப்பதற்கு அஞ்சுகிறார் நாவரசர் மிதித்த மண் அந்த மண்ணை நாம் மிதிக்கலாமா காரைக்கால் அம்மையார் பிறந்த மண்ணுக்கு போறப்ப காரைக்காலை மிதிக்க மாட்டார் அப்படியே வளமாக சுத்தி வருவார் அம்மையார் பிறந்த மண்ணை என் காலால் மிதிப்பதா எவ்வளவு மரியாதைன்னு பாருங்க அப்படி அந்த ஊரை சுத்தி போவது வழக்கம் ஊர் இலையில இருக்கிற சித்தவட மடம் ஒரு மடம் அந்த மடத்திலே போய் இரவு தங்கி இருக்கிறார் பலரும் அடியார்கள் படுத்திருக்கிறார்கள் சுந்தரரும் போய் படுத்திருக்கிறார் அப்படி 12 மணி இருக்கும் யாரோ பொத்துன்னு ரெண்டு காலாலையும் தலையில உதைக்கிற மாதிரி தெரிஞ்சது அரேசா இருக்கிற வெளிச்சத்துல நட்சத்திர வெளிச்சத்துல பார்த்தா ஒரு வயசு முடிந்த பெரியவர் காலால தன்னுடைய தலையை உதைக்கிறார் தெரிஞ்சது சரி வயசானவர்னால திரும்பி இன்னொரு பக்கமா படுத்திட்டா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதே ரெண்டு கால் மறுபடியும் தலையில வந்து மிதிக்குது என்ன பெரியவரே இப்படி நீங்கள் மறுபடியும் வந்து காலால் மிதிக்கிறீர்களேன்னு சொன்னதும் என்னுடைய மூப்பு காரணமாக இந்த தவறு நடந்து விட்டது என்கிறார் மூன்றாவது முறையும் உதைத்ததும் கொஞ்சம் கோபமாக இவர் பேச ஆரம்பித்ததும் என்னை உனக்கு தெரியவில்லையோ என்று சொல்லிவிட்டு மறைந்து போகிறார் தம்மானை அறியாத சாதியார் உணரே பெருமானை அறியாது இவ்வளவு நாள் வீண்கார் அங்கு பெருமானுடைய திருவடி வீச்சை அவருக்கு இந்த சின்ன வயதிலேயே 16 வயதிலே கிடைக்கிறது அதற்கெடுத்தார் போல் பிள்ளைக்கு சென்று ஆனந்த நடராசு பெருமானை வழிபடுகிறார் ரொம்ப அற்புதமான காட்சி அந்த காட்சி அந்த ஒரு தில்லை தரிசனத்தை பின்பற்றி பல்வேறு நிகழ்வுகள் தமிழகத்தில் நிகழ்ந்தன தில்லையில நடராஜ பெருமானை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தரிசித்துக் கொண்டிருக்கிற பொழுது எங்கோ சேர நாட்டின் தலைநகர் திருவஞ்சிக்களத்திலே சாமி பூசை செய்து கொண்டிருந்தான் சேரமன்னன் ஒரு ஒரு நாளும் பூசை முடிவில் தீபாராதனை எடுத்து காட்டிவிட்டு அப்படி கைகூப்பி நின்றதும் கல கல என்று நடராஜ பெருமான் தன்னுடைய கால் தலங்கையை அசைத்து காட்டுவாராம் அந்த ஒலி காது கேட்டால் தான் பூசை முடிந்ததுன்னு நினைச்சிட்டு சேரன் அப்பாலே பணிகளை தொடங்குவார் சுந்தரர் வந்து இங்கே நடராஜ பெருமானை தரிசிக்கிற நேரத்தில் அவருடைய அற்புதமான தமிழ் பனுவலிலே ஈடுபட்ட ஆனந்த நடராஜ பெருமான் வழக்கமாக திருவடி சலங்கை ஒலியை காட்டுவதை மறந்துவிட்டு இந்த பாட்டில் லயித்து கிடக்க பூசை முடித்துவிட்டு ஓசைக்காக காத்திருந்த சேரபெருமான் நெடுநேரமாக பெருமானுடைய திருவடி ஓசை சலங்கை ஓசை கிடைக்காமல் ஐயோ என் பூசையில் தவறு நேர்ந்து விட்டதென்று உடைவாளை உருவி குத்தி கொள்ளப் போகிற நேரத்தில் பொறு பொறு என்று கலகல என்று தன்னுடைய சலங்கை ஒலியை காட்டி அப்பா சுந்தரன் என்னை பாடினான் அந்த மயக்கத்தில் கொஞ்சம் நான் காலம் தாழ்த்தேன் என்று சொல்ல அதன் மூலமாக ஓ நீ காலம் தாழ்க்கிற அளவிற்கு ஒரு பக்திமான் இருந்தால் அவனை சென்று நான் காண வேண்டும் சேர நாட்டிலே இருந்து ஒரு நட்பு பாலம் திருவாரூரை நோக்கி வந்தது என்று சேரமான் பெருமாள் நாயனார் வரலாற்றை கொண்டு வந்து சேர்க்கிறார் இல்லை இணைக்கிறார் அந்த ஒரு ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ளுங்கிற பாட்டு ஒரு அற்புதமான பாட்டு தில்லை தரிசனத்தை முடித்துக் கொண்டு அதற்கு மேல் மேலும் வருகிறார் திருவாரூருக்கு வருகிறார் திருவாரூர் எல்லைக்கு வந்ததும் எந்த இருப்பது ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ இங்க இருக்கிற பெருமானை பார்த்து இந்த பெருமான் என்னை ஆட்கொள்வாரோ என்கிற எண்ணத்தோடு உள்ளே வந்ததும் வருகை என்று உள்ளே போகிறார் போய் திருவாரூர் பெருமானை சாஸ்தாங்கமாக விழுந்து மகிழ்ந்து எழுந்து நின்றதும் அப்பதான் பெருமான் சொன்னார் இன்று முதல் நாம் எம்மை உனக்கு தோழனாக தந்தோம் எப்படி நீ எனக்கு தோழன்னு சொல்லல
என்னை நான் உனக்கு தோழனாக தந்தோன்னு சொல்லி தம்பிரான் தோழர், தம்பிரான் என்றால் பெருமான், தோழர் என்றால் அவருக்கு உற்ற நண்பர்னு சைவ இலக்கிய வரலாற்றில், சைவ இலக்கிய போக்கில் அதுவரையிலும் ஆண்டவன் அடியவர்கள் என்கிற முறை இருந்ததே தவிர இறைவன் தோள் மேல் கை போட்டு அவனை நண்பனாக பாவிக்கிற முறை என்பது இல்லை. அந்த நட்பு முறையை சன்மார்க்கம், சகமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம் என்பதில், சகமார்க்கம் என்பது அந்த சகலைன்னு சொல்றாங்கல்ல, ஒரே வீட்டுல ரெண்டு பொண்ணு கட்டினவங்கள சகலைன்னு சொல்ற மாதிரி சமமான உரிமையுடைய நண்பனாக முதல் முதலில் சுந்தரரும் ஆரூர் பெருமானும் ஒரு புதிய நட்பு தடத்தை உருவாக்கி இருக்கிற அற்புதத்தையும் நாம் பார்க்கிறோம். அப்படி கோயில் திருமண அந்த வழிபாட்டை முடித்து தம்பிரான் தோழராகி வெளியிலே வருகிற நேரத்தில் பார்த்தால் பல வளர்க்கிற 1000 நிலவுகள் ஒன்று சேர்ந்து வருவது மாதிரி பேரழகு பெட்டகமாக அந்த ஊரில் உருத்திர கணிகையர் குலத்தில் கோயிலுக்கு பணி செய்கிறவர்களாகிய ஆடல் மகளிர் குலத்திலே பிறந்த பறவையார் என்கிற அந்த பெண், கமலினி என்று வானுலகத்திலே இருந்த பெண் இந்த ஊரிலே பறவையாராக வந்து பிறந்திருக்கிறார். அந்த பெண் தரிசனத்திற்காக தன்னுடைய தோழிமார்கள் புடைசூழ திருக்கோயிலுக்கு எழுந்தருளே பெருமானை வழிபட்டு விட்டு வெளியிலே வருகிற சுந்தரரும் அவருடைய கண்களும் கோயில் வளாகத்திலே ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கின்றன. இது பழம் நாடகத்தினுடைய தொடர்ச்சி நீளுகிறது. மண்ணுலகில் சென்று நீ விரும்பிய பெண்ணை அனுபவிக்கலாம்னு சொன்னதும் அந்த பெண்ணை பார்த்ததும் இவர் தடுமாறுகிறார். சேக்கிராருடைய அற்புதமான பண்பாட்டு செய்திகள் எல்லாம் மணிக்கணக்கில் பேச வேண்டும். இந்த ஒரே ஒரு சுந்தர வரலாற்றை மட்டும் 10 நாளைக்கு பேச சொல்லிட்டீங்கன்னா அக்கு வேற ஆணி வேறாக இருக்கிற அவ்வளவு நுட்பங்களையும் நான் பேசுவேன். அவ்வளவு செய்திகள் ஒரு ஒரு பாடலிலும் நின்று நின்று பேசணும். தமிழ்நாட்டுல சேக்கிரார் காலத்துக்கு முந்தி இலக்கணம் பண்ண கொம்பன்லாம் தொல்காப்பியத்துல இருந்து நம்பியக பொருட்காரர்ல இருந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டால் அந்த பெண்ணை பார்த்து ஆண் சந்தேகப்படலாம், இவ தெய்வ மகளோ வானுலகத்து ரம்பையோ ஊர்வசையோ திலோத்தமையோன்னு சந்தேகப்படலாமா, ஆனா பொம்பளை ஆணை பார்த்து இவன் முருகனோ மாறனோ இல்லாட்டி மன்மதனோன்னு சந்தேகப்படலாமான்னா கூடாது. ஏன்னா சந்தேகப்பட்டா இவனுக்கு பயம் வருமே தவிர காதல் வராதான். ஆனா அவன் சந்தேகப்பட்டான்னா அறிவுடையவன்கிறதுனால இவள் அந்த பெண் இல்லை, இந்த பெண் இல்லை, இந்த பெண் இல்லைன்னு சொல்லிட்டு மானுட பெண்ணுன்னு தீர்வானும். அப்ப ஆம்பளைக்கு அறிவு உண்டு, சந்தேகப்படலாம். பெண்ணுக்கு அறிவு போதாது, அதனால சந்தேகப்படக்கூடாதுன்னு தொல்காப்பியன் கொம்பன் வரைக்கும் எழுதி வைத்தான். சேக்கிரார் அந்த மரபை உடைத்தார். தமிழ் இலக்கிய மரபில் நான் பெண்களுக்காக நிறைய செய்தி சொல்றேன்னு பாருங்க. எதிரிலே பார்த்த அந்த பெண்ணை பார்த்து விட்டு எப்படி மத்தவங்க மாதிரி எல்லாம் பேசலையா, இவள் யாராக இருப்பாள் என்று கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ என்று வரிசையாக்கி கடைசியா முடிக்கிறப்ப அந்த பெண் எப்படி செஞ்சாலும் எலும்பும் தோலுமாக காம இன்பம் தருவதற்குரிய பெண்ணை அற்புதமோ சிவன் அருளோ அறியேன் என்று அதிசயித்தார். ஒரு அழகிய பெண்ணை சிவன் அருளாக கூட பார்க்க முடியும் என்பதை சொன்ன நூல் சேக்கிடாருடைய பண்பாட்டு பெரிய புராணம். அற்புதமோ சிவன் அருளோ அறியேன் என்று அதிசயித்தார். அதுவரைக்கும் அதிசயம் கொண்டிருந்த அதுக்கு பிறகு சேக்கிடார் மரபுடைத்து சொன்னார், இப்ப அந்த பறவை இந்த ஆணை பார்த்தாராம் சுந்தரரே, பார்த்துட்டு அவருக்கு சந்தேகம் வந்ததுதான், முன்னே தோன்றும் முருகனோ தண்ணீரிலாத மாறனோ என்று அந்த பெண்ணும் ஆணை சந்தேகப்பட்டார் என்பது நெடுங்காலமாக தமிழ் இலக்கிய மரபிலே இருந்த பெண்மையை சீர்குலைக்கிற அல்லது பெண்மைக்கு குட்டு வைக்கிற மரபை உடைத்தெறிந்து ஒரு சமய இலக்கியம்தான் பெண்மைக்கு மறுபடியும் முடிசூட்டித்து என்பதை தயவு செய்து நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சமூக இலக்கியம் செய்ய தவறியதை ஒரு சமய இலக்கியம் செய்கிறது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அந்த அம்மா சற்று தடுமாறி கோயிலுக்கு போக இவர் இருப்பிடத்திற்கு வர உடனே அவள் நினைவாகவே இரவெல்லாம் இவள் கண் விழித்து கிடக்க மறுநாள் ஆரூர் பெருமானுக்கு விண்ணப்பம் போட்டு அவளை எனக்கு மனம் முடித்து தருக என்று சொல்ல பெருமான் சிவாச்சாரிய பெருமக்களுடைய கனவிலே சென்று நாம் அன்பன் அவனை மணந்து கொள்ளலாம் என்ற பெண்ணுக்கும் கனவிலே சொல்லி சைவ சிவாச்சாரியர்களுடைய துணையோடு ஒரு உதிர்த்திர கணிகையர் குலத்திலே பிறந்தவர்களாகிய மன்னிக்கணும் தந்தை பெயர் இன்னதென்று தெரியாது கோயிலுக்கு என்று வாழ்கிற வாழ்க்கை உடையவர்களாகிய பொதுமகள் குடும்பத்திலே பிறந்த ஒரு பறவையாரை பெருமானினுடைய திருமேனி தீண்டி பூசிக்கிற ஒப்பத்த சிவாச்சாரியர் குலத்திலே பிறந்த ஒரு ஆண்மகனுக்கு சிவபெருமான் சிவாச்சாரியர்களை முன்னிறுத்தி இந்த திருமணத்தை நடத்தினார் என்றால் கலப்பு திருமணத்தினுடைய முதல் அடையாளமே நம்முடைய சைவத்தில் தான் இருக்கிறது அல்லவா நாம் அதை சொல்லியிருக்கணும். அப்படி நாம் யாரும் இந்த செய்தி எடுத்து சொல்லவில்லை. திருமணம் முடிந்தது, அவரோடு இன்பமாக மகிழ்ந்திருக்கிறார். அப்புறம்தான் ஒரு நாள் கோயிலுக்கு போகிற பொழுது அங்க இருக்கிற தேவாசிரியன் மண்டபத்தில் அளவிலாத பெருமையுடைய அடியார்கள் இருக்க அவர்களை எல்லாம் வணங்கி வந்து இவர்களை நான் வணங்குகிறேன், வாழ்த்த வேண்டும், இவர்கள் பெருமைகளை நான் பாட வேண்டும் என்று கருத பாடு என்று அசரீரியாக பெருமான் எடுத்துத்தர எப்படி பாடுவேன் என்று இவர் திகைத்து நிற்க தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடுக என்று சொல்ல
அந்த அசரீரி ஒலியை பற்றுக்கோடாக வைத்து இந்த பெரிய புராணம் தோன்றுவதற்கு மூல இலக்கியம் என்று சேக்கிடார் சொல்லப்படுகிற அந்த திருத்தொண்ட தொகை பெருமான் எடுத்து கொடுத்த அடியையே வைத்து தில்லை வாட் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பைக்கு அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று அற்புதமான 60 நாயன்மார்கள் வரலாறுகளும் 9 தொகையடியார்கள் வரலாறுகளுமாக அந்த திருத்தொண்ட தொகை என்கிற ஒரு வரலாற்று பெட்டகம். அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இப்படி சைவ சமயத்துக்கு தொண்டு செய்தவர்களை ஒருங்கிணைத்து ஒரு பட்டியல் போட்டவர்கள் எவரும் இல்லை. சொல்ல போனால் ஒரு 700 கால தமிழ்நாட்டு வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு கிடைத்திருக்கிற அதிகாரபூர்வமான ஒரே எவிடன்ஸ் நம்முடைய பெரிய புராணம் தான். வேறு எந்த இலக்கியத்திற்கும் தமிழ்நாட்டு வரலாற்றை, மகளிர் வரலாற்றை, பண்பாட்டு வரலாற்றை, சமய வரலாற்றை, சமூக வரலாற்றை சொல்லுகிற ஒரு பதிவு சேக்கிழாரின் பெரிய புராணத்தை தவிர இல்லை. அப்படி அந்த திருத்தொண்ட தொகை என்கிற அற்புதமான பனுவல் பிறந்தது. குண்டையூர் என்கிற ஊருக்கு போகிறார். பெருமான் நெல்மலை தருகிறான். அந்த நெல்லையெல்லாம் கொண்டு வந்து திருவாரூரில் போன்று அங்கேயே உண்ணப்பம் போடுற கொடுத்தா மட்டும் போதாது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் எங்க போவேன், குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆடிலை எம்பெருமான் அவை அட்டி தரப்பணியேன்னு கேட்டதும் அங்கேயே உடனே பூதகணங்கள் எல்லாம் கொண்டு வந்து திருவாரூர் திருவீதியிலே அந்த நெல்லையெல்லாம் கொட்டுகிறது என்று சேக்கிடார் பெருமான் காட்டுகிறார். திருமுதுகுன்றத்திற்கு போய் பொன் கேட்கிறார். தன்னுடைய துணைவிக்கு பொன் வேண்டும், நீ பொன் தா என்று சொன்னது பெருமான் 12,000 பொன்னை தருகிறான். அது அந்த காலம் கொஞ்சம் திருட்டு பயமுடைய காலம். முதுகுண்டத்திலிருந்து அந்த பொண்ணை எடுத்துக்கொண்டு திருவாரூர் போய் சேர்வது எப்படின்னு திருமுதுகுண்டம்ங்கிறது தெரியும் உங்களுக்கு, விருத்தாஞ்சலம். அந்த திருமுதுகுண்டம் மிக பழமையான சைவ தலங்களிலே ஒரு சிவ ராஜதானியாக திகழ்வது. அங்கே போய் விண்ணப்பம் போட்டது பெருமான் 12,000 பொன் தருகிறார். கொஞ்ச நின்ற இல்ல இவர் மாதிரி நண்பன்ட்ட பணம் பார்த்தால் வேற யாருமே கிடையாது. 12,000 பொண்ணை எடுத்துட்டு எப்படி வீட்டுக்கு போறது, திருடிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ட்டு பெருக்கெடுத்து ஓடுகிறது. பக்கத்துல பெரிய அருமையான நதி, அந்த மணிமுத்து ஆற்றுல கொண்டு போய் அந்த பொண்ணெல்லாம் கொட்டுறார். வேடிக்கையா இருக்குது. கொட்டிட்டு சொன்னார், இந்த இடத்துல இதை கொட்டிட்ட, திருவாரூர்ல ஒரு பெரிய குளம் இருக்கு, அந்த குளத்துல எடுத்துக்கிறேன், இதை இங்கே இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன்னு ஒரு இடத்துல பணத்தை போட்டு இன்னொரு இடத்துல பேங்க்ல எடுத்துக்கலாம்ங்கிற இந்த மெயில் டிரான்ஸ்பர் முறை கூட நம்முடைய சுந்தரமுத்து சுவாமிகள் வரலாறு மூலமா முதல் முதல்ல ஒரு வங்கி தத்துவம் கூட இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா அப்படிதானே, இங்க பணத்தை போட்டு நம்ம அங்க எம்டி எடுத்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த நகையெல்லாம் இங்க போட்டுட்டு போறப்ப கொஞ்சோண்டு சந்தேகம். ஒரு கால இந்த பொண்ணு ஒழுங்கா வருதோ இல்லையோங்கிறதுக்காக கொஞ்சம் அதை வெட்டி பேச்சு பாக்கிறதுக்காக ஒரு மச்சம் வெட்டி எடுத்துக்கிட்டு போய் திருவாரூர் குளத்திலே போய் மனைவி எல்லாம் அடைச்சிட்டு வந்து மூழ்கி எழுந்தா பொண்ணெல்லாம் இங்க வருதுன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஓடும் கல்லு தான் வந்தது. 9 பாட்டு வரைக்கும் வராமல் 10th பாட்டில் மூழ்கிற பொழுதுதான் அந்த பொன் கிடைத்தது. மனைவி கையில் கொடுத்தார். ஏன் இவ்வளவு நேரம் அந்த பொன் வாராமல் 9 பாட்டு வரைக்கும் தாழ்த்தார்னு கேக்குறப்போ அதுக்கு சேக்கிடார் பதில் சொல்றார், எடுத்த 2-3 பாட்டிலேயே பொன் கிடைச்சுட்டா பாக்கி பாட்டை இந்த பாவி பாடாம போயிடுவானுங்கிறதுக்காகவே அந்த பொண்ணை கொஞ்சம் லேட்டா கொடுத்தா சிவபெருமான், அந்த தமிழ் மேல் சிவபெருமானுக்கு எவ்வளவு ஆசை இருந்தது என்பதை காட்டுகிறார். குருகாவூரிலே புதிசோறு பெறுகிறார். கச்சூரிலே பெருமான் பிச்சை எடுத்து கொண்டு வந்து அவருக்கு சாப்பாடு போடுகிறார். நினைத்திருந்தால் நினைத்த நேரத்தில் எல்லாம் தரக்கூடிய பெருமான் என்ன நினைக்கிறான், அவனுக்காக தான் துன்புற்று அவனை மகிழ்விக்க வேணும்னு இல்லங்கள் தோறும் சென்று பிச்சை எடுத்து அந்த உணவை சுந்தரருக்கு உண்பிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஒற்றியூருக்கு போகிறார். அங்கதான் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒற்றியூர், அங்கே போய் வழிபாடு முடித்து விட்டு வருகிற போது அவருடைய வருகையின் 2வது பெண் இருக்காங்களே அந்த அம்மா, பழைய நாடகத்தின் தொடர்ச்சியாக அதே மாதிரி காதல், அதே மாதிரி பெருமானிடம் விண்ணப்பம். அந்த பெண்ணுக்கும் மனம் லேசாக தடுமாற, அம்மா உன்னை மாதிரி அவன் நம்மிடம் மிகுந்த அன்பு கொண்டவன், அவனை நீ மணந்து கொள்வதிலே தகடை இல்லை என்று பெருமான் கனவிலே சென்று சொல்ல திருமண ஏற்பாடுகளுக்கு உத்தரவிடப்படுகிறது. இதுக்குள்ள இப்படியோ ஒரு செய்தி, திருவாரூரில் முன்னமே இவருக்கு ஒரு திருமணம் நடந்திருக்கிறதுங்கிற செய்தி அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஒரு பெரிய பிரச்சனை. முந்தைய ஒரு மனைவி வெட்டிட்டு 2வது முயற்சி பண்றவன் எல்லாரும் சந்திக்க வேண்டிய ஒரு பெரிய துயரம். நம்முடைய கிருபானந்த வாரியார் தான் சொல்லுவார், 2 பொண்டாட்டுக்காரனுக்கு நரகமே இல்லைன்னார் ஒரு நட. எனக்கு ஆச்சரியம், அப்படின்னா அவனு அதை ஆரம்பிச்சிருவானேன்னு நினைச்சேன். அப்புறம் சொன்னார், எல்லாத்தையும் தான் இந்த உலகத்தையே அனுபவிச்சு விடுறானே, தனியா அவனுக்கு என்ன நரகம் வேண்டி கிடக்குண்டா, இதெல்லாம் அவருடைய பஞ்சு. இது அது மாதிரி 2 பெண்டாட்டிக்காரர்கள். இப்ப இந்த செய்தி அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போனது பெருமானுக்கு சொன்னார். முன்னரே அவர் திருவாரூரில் மகிழ்ந்திருக்கிறார் என்கிற செய்தி என்னுடைய செவிக்கு எட்டியது என்று சொன்னதும், அப்படியா, அப்படியானால் நீ ஒரு உறுதிமொழி பெற்றுக் கொண்டு வேண்டுமானால் திருமணம் செய்து கொள்ளேன், ரொம்ப ஜாக்கிரதையா அந்த அம்மாவை சொல்ல, என்னை விட்டு பிரிவதில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்தால் திருமணத்திற்கு சம்மதிக்கிறேன். இவர் போய் சொன்னார், இந்த மாதிரி கேட்கிறாளேன்னு எல்லாத்துக்கும் என்னகிட்டே வந்து துணக்கிறியடா, ஏதாவது பண்ணி கல்யாணத்தை பண்ணிக்கோன்னார் அவர். சரி, நான் உறுதிமொழி கொடுத்து விடுகிறேன்னு சொல்லி அதற்கு என்ன சத்தியம் செய்து கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா சிவபெருமான்ட்ட ஒற்றியூர் பெருமான்ட்ட வந்து ஒரு கும்பிடு போட்டு சொன்னார், இவர் எனக்கு உதவி செய்யணும் என்னார், என்ன வேணாலும் செய்யறேன்டான்னார் அவர். நாளைக்கு அவர் வருவார், கல்யாணத்துக்காக சத்தியம் பண்ணி கொடுப்பேன்,
உன் சன்னிதானத்துல நின்னு நான் சத்தியம் செஞ்சு கொடுக்கறப்ப தயவு செஞ்சு நீ கருவறையில இருக்காம வேற எங்கேயாவது வெளியில போயிடு, நீ இல்லாத இடத்துல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னாரு. பாருங்க, யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி என்று பின்ன பாடுவார், நான் செய்கிற பிழைகளுக்கெல்லாம் எனக்கு துணையாக நின்ற பெருமான்னு நெகிழ்ந்து போவார் சுந்தரர். அதுக்கு என்னப்பா நான் வேணா கருவறையில எல்லாம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னது அவர் சொல்றார். மறுநாள் அலங்காரத்தோட பொண்ணு வருது, இவரும் அலங்காரத்தோட வர்றார். சாமி சன்னதியில சத்தியம் பண்ணி முடிச்சுட்டு மாலை கட்டி உடனே திருமாங்கல்யம் போட வேண்டியதுதான். முத நாளே கனவுல போய் சிவபெருமான் சொன்னார், இந்த பையன் நேற்று வந்து கேட்டிருக்கான் இது மாதிரி சாமி சன்னதியில இருக்காதேன்னு, நான் மகித மரத்தடியில இருக்கிறேன், புத்திசாலி பொண்ணா இருந்தா பொழைச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த பொண்ணு அங்க எப்படி அழகா நம்முடைய கதையை நடத்துறாங்க பாருங்க நம்ம பெரியவர்கள். அப்படி வந்ததும் சன்னதியில நின்று சத்தியம் செய்கிறேன்னு சொன்னதும் அம்மா திருச்சிக்கிட்டே சொன்னாங்களா, இது அற்பமான மானுட காதல் திருமணம், இதற்காக மகாதேவன் சன்னதியிலே எதற்காக சத்தியம், அதோ பக்கத்தில் இருக்கிற ஸ்தல விருஷம் மகித மரத்தடியில் சத்தியம் செய்தால் போதும்னு சொல்ல திருடனுக்கு தேள் கொட்டியது போல் வேறு வழி இல்லாமல் போய் அங்கே நின்று சத்தியம் செய்து தர திருமணம் முடிந்தது. அந்த பெண்ணோடு இன்பம் துய்த்து மகிழ்ந்து வாழ்ந்தாராம். அந்த வாழ்க்கை கூட அவர் யோக நெறி, நால்வகை நெறி நமக்கு சைவத்துல சரியே கிரியே யோகம் ஞானம்னு, யோக நெறி நின்றவர் நம்முடைய சுந்தரர். பெண்ணோடு இன்பம் துய்க்கிற நேரத்தில் கூட ஒத்துறவில்லாத யோகத்தில் தலை நின்றார்னு, முளைக்குவடைய சார்பாக பயில் யோகம் தலை நின்றார் என்று சேர்க்கிறார். ஒரு பெண்ணை மருகிற நேரத்தில் கூட பற்றத்தவராக அதிலிருந்து விலகி நிற்கிற யோக மனப்பான்மை சுந்தரருக்கு இளமையிலேயே வாய்த்திருந்தது என்பதெல்லாம் மிக பெரிதாக விளக்கப்பட வேண்டிய செய்திகள். மட்டும் உங்களுக்கு குறிப்பா சொல்றேன், ஒரு மாதம் ஆயிற்று, திருவாரூர் பெருமானுடைய நினைவு வந்தது. அவருக்கு ரொம்ப பிடித்த பெருமான் ஆத்மாட்டம் மூர்த்தி அங்கே இருக்கிறார். இப்பொழுது திருவாரூர் பெருமானை பார்க்கணும், எல்லை தாண்டினால் சத்தியத்தை பொய்த்ததாகும், நடந்தது நடக்கட்டும் என்று ஒரு நாள் சங்கிலிக்கு தெரியாமல் திருவற்றியூர் எல்லையை தாண்டி ஓர் அடி எடுத்து வைக்கிறார். அவருடைய இரண்டு கண் பார்வையையும் ஒற்றியூர் பெருமான் பறித்துக் கொண்டு அவரை குருடாக்குறார். ஒரு அழுத்தமான உண்மை உங்களுக்கு அபிதாமி என்றாதில ஒரு பாட்டு தெரியும்ல, தனம் தரும் கல்வி தரும், அதுல கூட பாருங்க அவர் எடுத்ததும் கல்வி தரும்னா ஒருத்தரும் கோயிலுக்கே வரமாட்டான், அதான் பள்ளிக்கூடத்துல கிடைக்கிற காசு தரும்னாலும் இப்ப நம்ம ஆள் கோயிலுக்கே வருவாங்கிறதுனால விவரமா தனம் தரும், ஒரு நாளும் தளர்வையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்னு சொன்னதும் நம்மால் கேட்டான், இதெல்லாம் மேல எனக்கு ஒண்ணு தருமான்னு கேட்டான். என்னடான்னா, அடுத்த வீட்டுக்காரன் ரொம்ப ரோதனை பண்றான், அவனுக்கு ஒரு கண்ணு பொட்டையாகணும் தருவாளான்னா, நல்லன எல்லாம் தரும்ல, உனக்கு எது வேணும்னாலும் நல்லது கேள் தருவாள், ஆனால் இன்னொருவருக்கு தீங்கை ஒரு காலம் என் தாய் தரமாட்டாள். இப்போ ஏன் சுந்தரருடைய கண்ணை பறித்துக் கொண்டார்னு சேக்கிடா நமக்கு செய்து சொல்லாமல் சொல்லுகிறார், என்னன்னா உனக்கு எது வேண்டுமானாலும் கேள் தருகிறேன், ஆனால் என்னை உண்மையோடு வழிபடுகிற இன்னொரு பெண்ணை ஏமாற்றுவதற்கு ஒரு காலம் உனக்கு நான் அனுமதி தரமாட்டேன் என்பதுதான் பெருமானினுடைய கருணையின் மிகப்பெரிய தத்துவம் என்பதை சேக்கிடார் நமக்கு அற்புதமாக காட்டுகிறார். எல்லை தாண்டி போகிறார், போகிற பாதையில் கண் தெரியாமலேயே போய் பல இடங்களிலே நின்று வெண்பாக்கம் போய் கோயிலுக்குள்ளே நீ இருக்கிறாயா முக்கனா என்கிறார், எனக்கு ரெண்டு கண்ணி இறங்கிட்டு உனக்கு மட்டும் நான் மூணு கண்டு வேண்டியிருக்குன்னு கிண்டல் அடிக்க, எல்லாம் இருக்கிற போயான்ட்டு ஒரு கம்ப தூக்கி அடிகிறார். அந்த ஊன்றுகோலையே பற்றி கொண்டு காஞ்சிபுரம் போக இடக்கண் தருகிறாள், இடப்பாகத்திலே எழுந்தருளி இருக்கிறவளாக்கிய பெருமாட்டி இடக்கண் பார்வையை மட்டும் தர உடம்பிலே ஒரு நோய் பற்றி கொள்ள அதனோடு ஒற்றை கண்ணோடு அதிலிருந்து பாத்தீங்கன்னா சுந்தரருடைய தேவாரத்தில் நெகிழ்ச்சி ஊட்டுகிற பதிகங்கள் உண்டாயிடும். அது வரைக்கும் விளையாட்டு வேடிக்கையுமா இருக்கிற பதிகங்கள்ல இந்த கண் பார்வை போனதிலிருந்து தொடங்கி கைலாயம் செல்கிற வரையிலும் அவர் பாடிய 24 பதிகங்கள் உருக்கம் மிக்க பதிகங்கள் என்பதை சுந்தரரை தனியாக பிரித்து படிக்கிறவர்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி புறப்பட்டு போகிற பொழுது நம்முடைய மயிலாடுதுறைக்கு பக்கத்துல குத்தாலம்னு ஒரு ஊர் இருக்கிறது, அந்த திரு துருத்தின்னு பழைய பேர் அந்த ஊருக்கு. அந்த தலத்திற்கு சென்று அங்கே இருக்கிற குளத்திலே நீராடி எழுந்த பிறகு அவருடைய உடலிலே இருந்த தோல் நோய் நீங்குகிறது. திருவாரூருக்கு சென்றதும் பெருமானை வழிபட இரண்டாவது கண்ணும் அவருக்கு பார்வை கிடைக்கிறது. அதற்குள் இப்படி ஒரு திருமணத்தை அவர் முன்னரே செய்து கொண்டார் என்கிற செய்தி பறவையாருக்கு தெரிந்து போய் அவர் ஊடல் கொண்டு கதவடைக்க மறுபடியும் ஆரூர் பெருமானுக்கு விண்ணப்பம் போட்டு எப்படியாவது அவர் ஊடலை தீர்க்க வேண்டும். ஒன்றுக்கு இருமுறை வேதங்கள் கூட அறியாத தன்னுடைய திருவடிகள் தெருவீதியிலே தோய சிவாச்சாரியராக வடிவெடுத்து நள்ளிரவிலே ஒரு பெண்ணின் இல்லத்திற்கு சென்று என்னுடைய அன்பனை நீ ஏற்றுக்கொள் என்று முதல் முறை சிவாச்சாரியாராக செல்ல அம்மையார் மறுக்கிறார். இரண்டாவது முறை வந்திருப்பவர் இன்னார் என்பதை உணர்த்தியதனால இறைவனே எழுந்தருளி வந்தான் என்று ஏற்றுக்கொள்ள அவர்கள் இரண்டு பேரையும் மறுபடியும் திருவாரூரிலே பெருமான் கூட்டி வைக்கிறான். அந்த செய்தி பக்கத்து ஊரிலே இருந்தவராகிய ஒருவருக்கு தெரிகிறது. அவருக்கு ரொம்ப திருப்பெருமங்கலத்திலே ஏயர்கோன் கலிக்காமர் ஒரு பெரிய தளபதி இருக்கார். அவருக்கு கோபம், ஒரு பெண்மால் கொண்டிருக்கிற காமத்திற்காக நண்பன் என்கிற முறைக்காக திருவாரூர் பெருமானை நள்ளிரவு நேரத்தில் தூது அனுப்புவதா? தூது அனுப்ப சொன்னவனும் பகைவன், அவனுக்காக தூது போன இறைவனும் எனக்கு அந்நியமானவன்.
சுந்தரர் மேல் ஒரு பெரும் கோபத்தோடு ஏர்கோல் கழிக்காமல் இருக்க, ஐயோ கழிக்காமருக்கும் எனக்கும் பகை வந்ததே, எங்களை நட்பாக்கி வைத்து மறுபடியும் திருவாரூர் பெருமானுக்கு சுந்தர விண்ணப்பம் போட, கழிக்காமர் வயிற்றில் ஒரு வயிற்று நோய் வர எந்த மந்திரங்களாலும் மருந்துகளாலும் தீராமல் போனதும் அசரீதியாக சொன்னான், சுந்தரன் திருநீர் தந்தால் உன் நோய் நீங்கும். அவன் சொன்னான், சுந்தரன் கையால் திருநீர் பெற்று நோய் நீங்குவதை விட வேறு வகையாக நோய் நீக்கிக் கொள்கிறேன் சொல்லிட, சுந்தரரை பார்த்து போய் திருநீர் கொடுத்து நட்பாக்கிக் கொள்ளவும் சுந்தரர் புறப்பட்டு அந்த திருப்பெருமங்கலத்திற்கு வருகிறார். இவர் கையால் பெருமானை ஏவ கொண்டவன் கையால் திருநீர் பெற்று நோய் தீர்வதை விட என் உயிரை வாய்த்துக் கொள்வதை மேலென்று உடைவாளை எடுத்து வயிற்றிலே குத்தி கிழித்துக் கொண்டு அங்கேயே ஏகம் கழிக்காமற் பிணமாக பாருகிறார். அதற்குள் சுந்தரர் இல்லம் வருகிறார் தெரிந்ததும் அந்த பண்பாட்டை பாருங்க, வீட்டை முறையாக அலங்காரம் செய்து நீங்கள் சுந்தரரை வரவேற்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள்னு மங்கள விளக்கேற்றி மாலைகளெல்லாம் நாட்டி சுந்தரரை வரவேற்றார்கள். வாசல் வரையிலும் வந்து உட்கார்கிற வரை செய்தி தெரியாது. அவர் நோயின்றி இருக்கிறாரான்னு கேட்க, யாரும் ஒரு துன்பம் இல்லாது இருக்கிறார், நாங்கள் உயிர்தான் போயிட்டது இல்லையா, இச்சொல் பொறாது உண்மையை சொல்லுங்கள்னு அழைத்துக் கொண்டு போய் காட்ட துணியை விளக்கினால் கத்தியாலையை குத்திக் கொண்டு ஏகோன் கிளிக்காமல் செத்து கிடக்க, இவருடைய மரணத்திற்கு நான் காரணம் அல்லவா என்று இரண்டு பெண்கள் பால் காமம் கொண்டவர் போல் நடித்துக் கொண்டிருந்தவர் அதே உடைவாளை எடுத்து தன் வயிற்றிலே குத்திக் கொள்ள போக, செத்து கிடந்த கழிக்காமர் எழுந்து இரும்பு கரத்தால் அவர் கையை பற்றி கொள்ள தேவர்கள் மலர்மாடி புரிய இருவரும் நண்பானார்கள் என்பது ஏகோன் கழிக்காமர் புராணத்திலே பேசப்படுகிற விரிவான செய்தி. அதற்கு மேல் நட்பானார்கள். அதற்கு பிறகுதான் அந்த சிலம்பொலி கேட்டவராகிய சேரமான் பெருமாள் திருவாரூருக்கு வந்து மறுபடியும் இவரை அழைத்துக் கொண்டு சேர நாட்டுக்கு சென்று தன்னுடைய அரியணையிலேயே உட்கார வைத்து இந்த ஆட்சியை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, இல்லை நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் நண்பராக இருப்போம் என்று அவரோடு தலையாத்திரை செய்து சேரமான் சுந்தரர் எல்லாரும் சேர்ந்து இங்கே பாண்டி நாட்டுக்கு வந்தபொழுது சோழ மன்னனும் பாண்டி நாட்டுக்கு வந்திருந்தானா, மூன்று அரசர்களும் மதுரையிலே தரிசனம் செய்தார்கள் என்று சேக்கிழார் ஒரு அரிய குறிப்பை தருகிறார். அதற்கு பிறகு பல்வேறு இடங்களை எல்லாம் போய்த்து கொண்டு திருவையாறுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்டியூருக்கு வருகிற நேரத்தில் கண்டியூரிலே காவிரி பெருக்கெடுத்து ஓட அக்கறைக்கு போவது தெரியாது ஓடம் செலுத்துவார் இல்லாது துன்புறுகிற நேரத்தில் காவிரி விலகி வழிவிட அதன் உள்ளே இறங்கி அப்பாலே போய் சேர்ந்தார் சுந்தரர். திருமுருகன் குண்டிக்கு போகிற பொழுது சேரமான் கொடுத்த பொருளை எல்லாம் சிவன் அருளால் பல பேர் வந்து பறித்து கொண்டு போக பெருமான் மேல் இவர் கோபப்பட்டதற்கு பிறகு மறுபடியும் அந்த பொருளை பெருமான் கிடைக்க செய்கிறார். திருப்புக்கொடியூர் என்கிற அவிநாசிக்கு வருகிறார் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல. ரொம்ப அவருடைய வாழ்க்கையில் பெருமையான செய்தி. அப்படி திருப்புக்கொடியூர்ல போயிட்டு இருக்கிறப்போ ஒரு அந்தனர் வீதியில எதிரில் ஒரு வீட்டுல மங்கள வாத்தியம், இன்னொரு வீட்டில் அழுகுரல். என்னடாது ஒரே தெருவில் ஒரு வீட்டுல மங்கள ஓசை, இன்னொரு வீட்டில் அழுகுரலா, என்ன காரணம், ஏன் அழுகிறார்கள் என்று கேளுங்கள் என்று உடன் வந்த அடியார்களுக்கு சொல்ல ஓடிப்போய் கேட்டு சொன்னார்கள். ரெண்டு பேர் வீட்டிலயே ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் ஐந்து பருவம் இருக்கிற பொழுது ஊர் எல்லையில் இருக்கிற மடிவிலே சென்று குளிப்பதற்கு சென்றார்கள். ஒரு குழந்தையை மடிவிலே ஒளிந்திருந்த முதலை பறித்துக் கொண்டு போயிட்டு அவன் இறந்து போனான். ஒரு பிள்ளை பிழைத்தான், அவனுக்கு இரண்டு வயது கடந்து ஏழாவது ஆண்டில் உபநயன சடங்கு நடக்கிற வீட்டில் மங்கள வாத்தியங்கள், நம் பிள்ளை இருந்தால் அவனுக்கும் உபநயனம் செய்யலாமே என்ற இயக்கத்தில் பிள்ளையை பறிகொடுத்தவர்கள் அழுகிறார்கள் என்று தெரிந்ததும் சுந்தரர் அந்த வீட்டு வாசலுக்கு போனாராம். சுந்தரர் வந்திருக்கிறார் என்று தெரிந்து சோகத்தையும் மறந்து பெற்றோர்கள் ஓடி வந்து அவர் திருவடிகளிலே விழுந்தார்களாம். அம்மா, சோகம் கூட மறந்து நீங்கள் என்னை வந்து வணங்குகிறீர்களே என்று, உங்கள் வருகைக்கு முன்பு என் பிள்ளையினுடைய மறைவு கூட ஒரு சோகமாக தோன்றவில்லை என்று சொன்ன அந்த அன்பை நிகழ்ந்து பிள்ளையை மீட்டு தர வேணும்னு நினைத்து அந்த இடம் எங்கே இருக்கிறதுன்னு சொன்னார். மதகடிக்கு போகிறார். மதகடியில முதலையும் இல்லை பிள்ளையும் இல்லை தண்ணியும் இல்லை, காஞ்சி வச்சு கிடக்குது கோட காலம். போய் நின்று பதிகம் பாடுகிறார். தண்ணீர் வருகிறது, தண்ணீருக்குள்ளே முதலை வருகிறது, முதலை வாயிலே இருந்து அந்த பிள்ளை வெளியிலே வருகிறான். ஐந்து வயது பிள்ளையாக இல்லை, ஏழு வயது வளர்ச்சியுற்ற பிள்ளையாக பெருமான் வருகிறான். ஊரவர்கள் எல்லாம் வியக்கிறார்கள். அன்னைக்கே நான் சொன்ன சிவபெருமானுக்கு படைத்தல் முதலியே ஐந்து தொழிகள் உண்டுன்னு சொன்னேன், பஞ்சாட்சரத்திற்கு அந்த திறம், அது மாதிரி சுந்தரமூர்த்தி என்கிற பஞ்சாட்சரத்திற்கு படைத்தல் முதலாகிய ஐந்து தொழில் உண்டு என்பதை நிறுவுவதற்காக இறந்த பிள்ளையை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற இந்த காட்சியை சேக்கிடார் பெருமான் சித்தரித்து காட்டுவதன் மூலமாக இறைவனுக்கு நிகராக பஞ்சகிருத்தியங்கள் செய்கிற ஆற்றல் எங்கள் நாயன்மார்களுக்கு உண்டு என்பதை சேக்கிடார் பெரிய புராணத்திலே நினைவூட்டி காட்டுகிறார். அதற்கு பிறகு பிள்ளையை ஒப்படைத்து விட்டு அதை மறுபடியும் புறப்பட்டு அங்கே சென்று சேரமான அழைக்கு சேர நாட்டுக்கு செல்கிறார். அங்கே போன பிறகு இந்த ரெண்டாண்டு காலத்துக்குள்ளேயே வாழ்க்கை அவருக்கு வெறுத்து போய், இந்த வாழ்க்கையை நான் பற்றிருக்கிறேன், உன் திருவடிகளை நோக்கி வர விரும்புகிறேன், என்னை அழைத்துக் கொள் என்று பெருமானுக்கு விண்ணப்பம் போட, பெருமான் உரிமை சிந்தனையராக இருக்கிற என்னுடைய சுந்தரரை அழைத்து வருவதற்கு வெள்ளானை அனுப்புகிறேன் என்று சொல்ல,
சிவபெருமானுக்கு உரியதாகிய வெள்ளானை அங்கிருந்து புறப்பட்டு அடியார்கள் புடை சூழ மண்ணுலகத்துக்கு திருவஞ்சிக்களத்திற்கு வந்ததும் அந்த யானையை பார்த்ததும் பெருமான் உத்தரவு அழைத்து வர சொன்னார்னதும் சேரமான் பூசை செய்து கொண்டிருக்கிறார். அவர்த்து சொல்லல, திருவாரூர்ல ஒரு மனைவி, திருவற்றியூர்ல ஒரு மனைவி, ஒரு போன் போட்டு சொல்லிட்டு நான் புறப்படுறேன்னு கூட ஒரு ஒட்டி வாங்கல. பெருமானின் அழைப்பு வருகிறது என்பதும் தாமரையிலை தண்ணீர் போல் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை முடித்துக் கொண்டு சட்டென்று அந்த யானை மேல் ஏறுகிறார். தானனை முன்படைத்தான் என்ற அற்புதமான பதிகம் பாடி அவர் கைலாயம் நோக்கி செல்கிறார். சேரமான் பெருமாள் வெளியிலே வந்து நண்பரை காணும்னு பார்த்தா யானை போய்கொண்டிருக்கிறது. சட்டென்று குதிரை மீது தாவி ஏறி அதனுடைய காதுகளிலே பஞ்சாட்சரத்தை சொல்றாரா, குதிரையும் யானைக்கு பின்னையே பறந்து கொண்டு போக இரண்டு நண்பர்களுமாக புறப்பட்டு கைலாயமலைக்கு போய் செல்கிறார்கள். எல்லாரும் வரவேற்க பல வாயில்களை கடந்து சுந்தரர் உள்ளே போனார். ஆனால் சேரமான் பெருமாள் அழையாமல் வந்த விருந்தாளி என்பதனால் தடுத்து நிறுத்தப்பட, அப்புறம் என்னுடைய நண்பர் வந்திருக்கிறார் என்று தன்னுடைய நண்பனை ஒரு பெரிய நிலையில் கூட சிவபெருமானுக்கு அறிமுகப்படுத்தி தான் பெற்ற பேரு நண்பருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற பேருள்ளத்தோடு உள்ளே அழைத்துச் செல்கிறார். நீ அழையாமல் இங்கே ஏன் வந்தாய் என்று சிவபெருமான் கேட்க, நான் ஆரூரர் கடல் போற்றி திருவருள் ஈர்க்க வந்தேன் என்று சேரமான் பெருமாள் சொல்ல, நான் ஒரு நூல் பாடியிருக்கிறேன், திரு உலாப்புறம் அதை கேட்டருள வேண்டும் என்று சொல்ல, ஒப்பற்றதாகிய ஆதி உலா என்கிற திருக்கையிலாய ஞான உலாவை சேரமான் கையிலையிலே அரங்கேற்ற அந்த ரெண்டு பேரையும் தன் திருவடிகளிலே சேர்த்துக்கொண்டு சேரர் தலைவரை சிவகணத்திலே ஒருவராக இருக்க வைத்து அணுக்க தொண்டராக சுந்தரரை மறுபடியும் வைத்துக் கொண்டு பெருமான் பெருமை சேர்க்கிறான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பதிகங்கள் ஏராளம் இருந்தாலும் இப்பொழுது கிடைத்திருப்பவை வெறும் 100 பதிகங்கள் தான். அதை சைவ திருமுறையில் 7 திருமுறையாக தொகுத்திருக்கிறார்கள். 100 பதிகங்களிலும் 1026 பாடல்கள் மட்டுமே நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கின்றன. 7 நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலும் 8 நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்திருந்த பேரருளாளராக நாம் சுந்தரரை வரலாற்றுக்காரர்கள் காட்ட அறிகிறோம். அவர் பாடிய தலங்கள் தமிழ்நாட்டில் 83 தலங்களுக்கு சென்று அவர் பாடல்களை பாடியிருக்கிறார். பொது பதிகங்களாக திருநீற்று பதிகம் உட்பட்டு இருக்கிற 6 பதிகங்கள் அவராலே நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பதிகங்களில் 16 வகையான பண்களை அவர் எடுத்தாண்டிருக்கிறார். எல்லாம் இசைப்பாடல்கள் என்பதை நாம் அறிவோம். 16 வகையான பண்கள் இந்த 83 பதிகங்களிலும் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அந்த பண்களிலும் தக்கேசி என்கிற ஒப்புயர்வற்ற பண்ணை மட்டும் 17 பதிகங்களிலே அவர் பாடியிருப்பதை பார்க்கிறோம். அதிகமாக பாடல் பெற்ற தலம் அவருடைய திருவாயால் திருவாரூர். அந்த தலத்திற்கு மட்டும் 7 பதிகங்கள் கிடைத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒப்புயர்வற்ற ஒரு பெருமித வாழ்வை இந்த மண்ணிலே நிகழ்த்தி காட்டிய பெருமைக்குரியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவருடைய ஒப்புயர்வற்ற சிறப்பை பாராட்ட வேண்டும் என்று கருதுகிற பின் வந்த சிவபிரகாச சுவாமிகள் ஒரு கேள்வி கேட்கிறார். திருஞான சம்பந்தர் வரலாற்றில் எலும்பு பெண்ணானது, அப்பர் பெருமான் வரலாற்றில் கல் மிதந்தது, உன் வரலாற்றில் முதலை வாயிலிருந்து பிள்ளை வெளியிலே வந்தான், எது சிறந்தது என்று ஒரு கேள்வியை சுந்தரரையே பார்த்து கேட்கிறார். அந்த கேள்வியினுடைய உள்நோக்கம் என்ன என்று பார்த்தால், கல் மிதந்தது, மிதப்பதற்கு கல் என்ற ஒரு ஊடு பொருள் இருந்தது, எலும்பு பெண்ணாயிற்று, ஒரு ஊடு பொருளாக எலும்பு இருந்தது அது பெண்ணாயிற்று, ஆனால் ஒன்றுமே இல்லாதிலிருந்து ஒன்றை உண்டாக்கி இருக்கிற காரணத்தால் இதுவே எல்லாவற்றிலும் சிறந்தது என்பதை சொல்லாமல் சொல்லி அந்த சுந்தரருடைய முதலை வாய் பாலகனை மீட்ட செயல் இறைவனுடைய படைப்பாற்றலுக்கு சமமானது என்பதை அவர் நிறுவிக்காட்டுகிற அற்புதத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒப்புயர்வற்ற அருளாளராக 7 திருமுறை தந்து இந்த மண்ணில் மிகச்சிறந்த நெறியாகிய தோழமை நெறியையும் அதை யோகம் என்று சொல்வார்கள், அந்த யோக நெறியிலும் தலை நின்றவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தாழ் மலர்களை வணங்கி வாழ்வு பெறுவோம். வணக்கம்.